இருக்கிறாரா? கனகம். அந்த வார்த்தையின் பொருள் தங்கம். தகதகன்னு அந்த ஆரஞ்சு நிற வண்ணத்தில் மஞ்சள் போல மின்னும் பொருளை கனகம் என்று சொல்வோம். சான்ஸ்கிரிட்ல தமிழ்லயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, கனகாம்பரப்பூ அப்படின்னு சொல்லுவோம், கனகா, கனகவல்லி அப்படிங்கிற பெயர் எல்லாம் இருக்கு. தாரா என்றால் ஒரு நீர் ஒழுக்கு, அப்படியே தின் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆயில் ஆர் வாட்டர். சிரோதாரா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேத முறைப்படி பேஷண்ட படுக்க வச்சுட்டு ஒரு எண்ணெயை அப்படியே தலையில ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஊத்துவாங்க, அது பேர் தான் சிரோதாரா. இந்த கனகதாரா என்றால் ஒரு தங்க மழை பெய்ததாம். எப்பொழுது பெய்தது என்றால் 1200 வருடங்கள் முன்னாடி ஆதிசங்கராச்சாரியார் ஒரு சின்ன குழந்தையா, 5 வயசு 7 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது வேத பாடசாலையில் படிக்கும் பொழுது வீடு வீடாக சென்று பிக்ஷாந்தேகி, அன்னபூர்ணே சதாபூர்ணே அப்படின்னு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாராம். அப்போ செல்லும் பொழுது ஒரு வீட்டில் நின்று பிக்ஷை கேட்கிறது அந்த குழந்தை. அது எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஜேர்னி! இந்த காலத்துல நம்ம 5 வயசு குழந்தைங்களுக்கு எந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணலாம், காலையில எழுந்த உடனே என்ன ட்ரிங்க் கிரியேட் கொடுக்கலாம், என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு அட்டவணை போட்டு 2 மணிக்கு ஒரு முறை கொடுக்கும் பொழுது, அந்த காலத்தில் வேதம் படிக்கிற குழந்தைகளை ஏழ்மையில் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்பது விதி. அப்படிப்பட்ட காலத்தை தாண்டி பின்பு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த குழந்தைகளை ஓரளவிற்கு பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த காலத்துல அந்த 5 வயசு 7 வயசு நெறிஞ்ச அந்த குழந்தை வீடு வீடாய் சென்று ஒரு வீட்டுல நிக்குது. அந்த வீட்டுல ஒரு ஏழை பெண்மணி, அதுக்கு முன்னாடி நாள் ஏகாதசி, அன்று துவாதசி. துவாதசி என்று சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அந்த அம்மா வீட்டுல. காஞ்ச நெல்லிக்காயை பொறுக்கி வைத்திருந்தார்களாம். இந்த குழந்தை போய் பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மனசுக்குள்ள சலனம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டமா ஆச்சா அந்த அம்மாக்கு. இந்த காஞ்ச நெல்லிக்காயை உனக்கு கொடுக்கலாமா சிறுவனே என்று கேட்கிறாள் அந்த தாய். அதை கேட்டவுடன் அந்த குழந்தைக்கு கண்ணீர் வருகிறது. துவாதசி பாரணை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாரணை அன்னைக்கு நெல்லிக்காயும் சோறும் வைத்துத்தான் அந்த விரதத்தை உடைக்க வேண்டும். தனக்கு அந்த விரதத்தை உடைப்பதற்காக வைத்துக் கொண்டிருந்த அந்த நெல்லிக்காயை எனக்கு பிக்ஷையாக கொடுக்கிறாளே இந்த தாய், இவளுக்கா இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை என்று எண்ணி அந்த குழந்தை அப்படியே அழுகிறது. அதுக்கப்புறம்தான் எக்ஸ்டெம்போர் ஸ்பீச் மாதிரி அந்த குழந்தை இந்த கனகதாரா பாட்டினை பாடுகிறது. நம்ம இன்னிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அந்த தங்க மழை பெய்தது என்பதனையும் நாம் பார்ப்போம். முதல் ஸ்லோகம், அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிர் அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. ரொம்ப அற்புதமான பாடல் வரிகளுடன் தொடங்குகிறது இந்த குட்டி சங்கரன். அங்கம், அங்கம், அங்காடி கேள்விப்பட்டிருப்போம். பல அங்கங்களை கொண்ட ஒரு கடை அங்காடி. அங்கம் என்றால் அந்த உடல் என்று பொருள், அந்த உடலில் இருக்கும் உறுப்புகள் அங்கங்கள் என்று பொருள். அங்கம் ஹரேஹே, யாருனுடைய உடம்பாம் அது? ஹரியினுடைய உடல். அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தி. புலகம், நம்ம தமிழ்ல யூஸ் பண்ற வார்த்தை புலகாங்கிதம் அப்படின்னு சொல்லுவோம். புலகாங்கிதம் சம்ஸ்கிருதம் என்றாலும் புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம். அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் வரும், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைபுருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று வரும். அதாவது சொல்லாகவும் பொருளாகவும் இருப்பாராம் அந்த பரமசிவனும் பார்வதியும். புல்லும் பரிமள பூங்கொடியே, மிகவும் அருகினில் நெருங்கி இருவரும் அணைத்துக் கொண்டு இருப்பார்களாம். அதற்குத்தான் நாமும் தமிழினில் புல்லும் பரிமள பூங்கொடி என்று அபிராம பட்டர் யூஸ் பண்றத பார்க்க முடியும். இங்கேயும் குட்டி சங்கரன் அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரயந்தி, அந்த ஹரியினுடைய உடலில் புலகாங்கிதமாக ஆபரணமாக திகழ்கிறாளாம் அந்த மகாலட்சுமி தாயார். பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். நம்மளோட சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ், இந்த தமிழ் பாடல்களை எல்லாம் பார்த்தோமே ஆனால் அது ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த பழைய கால ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ற மாதிரி அந்த பாடல்களில் உள் சென்றால் அந்த காலத்துல கிளைமேட் எப்படி இருந்தது, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, என்ன பிளான்ஸ் பார்த்தாங்க, அதை வைத்து நம்ம நிறைய யூகிக்க முடியும். இங்க குட்டி சங்கரர் யூஸ் பண்ற ஒரு மெடிக்கல் பிளான்ட் வந்து தமாலம் அப்படிங்கிறார். தமாலம் என்றால் என்ன என்றால், நம்ம பிரியாணி இலைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுற இலை,
அந்த மரத்தின் பேர் தான் தமாலம், சினமோனம் டமாலா. ஆக இந்த மரம் நம்ம ஊர்ல தான் வளர்ந்ததுங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. சங்கரர் எந்த ஊர்ல இருந்தார், கேரளத்தில் இருந்தார் என்பதற்கும் ப்ரூஃப். இப்பயும் போனோமையானால் திரிசூர்ல கேரளால எல்லா இடத்துலயும் இந்த பட்டை மரம், பட்டையும் பிரியாணி எல ரெண்டும் ஒரே மரத்துல இருந்தா வரும். சினமோனம் தமாலா, தமால மரத்தை பார்க்க முடியும். அந்த பெண்மணியின் வீட்டின் அருகில் இந்த தமால மரம் இருந்திருக்கலாம், இல்ல பிக்ஷை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இந்த மரத்தை தினமும் பார்த்திருக்கலாம் இந்த குட்டி சங்கரன். பிருங்காங்கனேவ, பிருங்கம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, சித்த மருந்து இருக்கு. அயபிருங்கராஜ கற்பம், பிருங்கம் என்றால் கரிய நிறம் என்று பொருள். பிருங்கராஜம் என்றால் பிருங்கம், இந்த கரிய நிற செடியின் தலைவனாம். எது ராஜன் என்றால் கரிசலாங்கண்ணி. முடிக்காக நம்ம எல்லாரும் கரிசலாங்கண்ணி தைலம், நம்ம பாட்டிகள் எல்லாம் காட்சி காட்சி தேய்ச்ச காலம் போய் இப்ப பிருங்கராஜ தைலம் ஆன்லைன்லயே உங்களுக்கு கிடைக்குது. இங்க பிருங்க அங்கனேவ முகுலாபரணம் தமாலம். பிருங்கம் என்கிற வார்த்தை கரிய நிற வண்டுகளுக்கும் பொருந்தும் சம்ஸ்கிருதத்தில். பிருங்க அங்கனேவ, அந்த தோட்டத்தில் தமால மரங்களின் மீது பூத்திருக்குமாம் முகுலம். முகுலம் என்றால் மொட்டுக்கள். அந்த மரத்தின் பூக்கள் மொட்டுக்களா இருக்கும் பொழுது அதனை சுற்றி சுற்றி வருமாம் அந்த கரிய வண்டுகள். அந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரின் அந்த கண்கள், அழகிய கரிய வண்டை ஒத்த அந்த கண்கள், அந்த யாருடைய முகம், ஹரியனுடைய முகத்தையே பார்த்து பார்த்து மொய்த்துக் கொண்டிருக்கிறதாம். அத்தனை அழகு, அதனை அத்தனை அழகாக ரசிக்கிறது இந்த குட்டி சங்கரன். அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத்த அகில விபூதிர் அபாங்க லீலா. அபாங்கம், அபாங்கம்ங்கிறது ஐ அனாட்டமி. ஆயுர்வேதத்துல கண்களை ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. ஐ சர்ஜன்ஸ் இன்னும் ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்ததாக நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அந்த கண்ணுடைய ரெண்டு பாகம் இருக்கும். இந்த இடம் பேர் இன்னர் கேந்தஸ், இந்த இடம் பேர் அவுட்டர் கேந்தஸ். இந்த அவுட்டர் கேந்தஸ் பேர் அபாங்கம், இந்த இன்னர் கேந்தஸ் பேரு கனீனிகா. கனீனிகா சந்தி அபாங்க சந்திம்பாங்க. ஆக கண்களை இப்படி சைடுல பார்த்தோமே ஆனால் இந்த அபாங்க சந்தி, இந்த இது வழியா நம்ம பாக்குறதா அர்த்தம். என்ன சொல்றார், அங்கீகிருத்தம், அங்கீகாரம் கிடைக்கவில்லை நம்மளுடைய காலேஜுக்கு, நீட் தேர்வுக்கு அங்கீகாரம் ரத்து அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கீகிருத்தம் இந்த அம்பாள், இந்த மகாலட்சுமி தாய் தான் அகில விபூதி, இந்த மொத்த உலகம், இந்த படைப்பு எல்லாவற்றையும் அங்கீகரிப்பாளாம். ஹரி எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டு அம்பாளை, மகாலட்சுமியை தான் கேட்பானாம், எல்லாம் சரியாமா, சரியா பண்ணிருக்கேனா அப்படின்னு. உடனே அந்த ஓர பார்வையினால், அந்த அபாங்கத்தின் மூலமாக பார்த்து என்று சொல்வாளாம் அந்த மகாலட்சுமி. அதைத்தான் இந்த குட்டி சங்கரன் அனுபவிக்கிறான். அங்கீகிருத்த அகில விபூதிர் அபாங்க லீலா, அந்த அபாங்க அலீலையினால் நீ எல்லாவற்றையும் அங்கீகரிப்பாயே. மாங்கல்யதா தூ மம மங்கள தேவதாயாக தேவதையே, பெண் தெய்வமே. மாங்கல்ய தான் சொல்லுவோமே, தா தான் நம்ம தமிழ்ல சொல்றது, அதே வார்த்தை அவ்வாறாக சம்ஸ்கிருதத்திலும் தா என்று சொல்கிறார்கள். மாங்கல்யத்தை, மாங்கல்யத்தை தா மம மங்களம், என்னுடைய மங்களத்திற்காக பெண் தெய்வமே கொஞ்சம் கொடுப்பாயாக. உன் அபாங்கம் என்று சொல்லப்படும் அந்த பக்க வாட்டினில் நீ பார்க்கும் அந்த பார்வை, அந்த பார்வையினால் அந்த ஹரியின் உடலில் புலகாங்கிதம் ஏற்படுகிறது. மொத்த விபூதியையும் நீயே செய்கிறாய். கரிய வண்டுகளை போல் அந்த தமால மரத்தின் மொட்டுக்கள் மீது அந்த வண்டுகள் எவ்வாறு மொய்க்கின்றனவோ நீயும் மொய்த்துக் கொண்டிருக்கிறாய். அதே விழியினால் என்னையும் பார்த்து கொஞ்சம் அருளக்கூடாதா என்று கேட்கிறது இந்த குட்டி குழந்தை. இரண்டாவது பாடல், முக்தா முகூர் விததி வதனே முராரேகே பிரேமத்ரவா பிரணிகிதானி கதா கதானி மாலாதிருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமேஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயாக என்று சொல்கிறது இந்த குட்டி சங்கரன். முக்தா, முக்தா என்கிற பதம் எப்படி சொல்லலாம்னா, நம்ம தமிழ் திணை நிலங்கள் என்ற 5 நிலங்களை பிரிக்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் என்று சொல்கிறோம் இல்லையா. அந்த 5 நிலத்திலையும் அந்த ஒவ்வொரு நிலத்தில் இருக்கும் மக்களுக்கு ஒவ்வொரு உணர்வு பிராதானியமாக இருக்கும் என்று சொல்கிறது சங்கன இலக்கிய நூல்கள். அதுல வந்து ஊடல், கூடல், உணர்தல், புணர்தல் என்று வெவ்வேறு காதல் குணங்களும் ஒவ்வொரு நிலத்திலில் வாழும் மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுதான் குட்டி லட்சுமியான ஆண்டாளும் திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் பாடியிருப்பார். இப்ப அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் முக்தா என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார் ஆதிசங்கராச்சாரியன். முக்தா என்றால் ஒரு பெண் அந்த கல்யாணத்தின் பொழுது, அந்த சமயத்தில் கணவனை கூடும் பொழுது பார்க்கும் பார்வையினை, அந்த இன்னசென்ட் லவ்,
அது வந்து எந்த எதிர்பார்ப்பும் அற்ற எதை எதிர்பார்ப்பது என்று தெரியாத ஒரு அழகான ஒரு அனுபவம். அந்த பார்வையினை முக்தா என்ற பதம் குறிக்கும். முக்தா முகூர் முகூர்த்தம் என்று சொல்வோம் இல்லையா, முகூர்த்தம் என்றால் திரும்ப திரும்ப வருவது, அந்த அந்த காலத்தினை முகூர்த்தம் என்று நாம் சொல்வோம். முக்தா முகூர் விததி வதனே முராரே, அந்த கண்ணன் முராரி கண்ணனுடைய முகத்தினை பார்த்து பார்த்து முகூர் முகூர் திரும்ப திரும்ப அந்த அழகான பார்வை அந்த கண்ணனின் முகத்தை சென்று சேர்கிறதா. முக்தா முகூர் விததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதா ஆகதானி. கதம் கதம் அப்படின்னு நம்ம ஒரு சினிமா டைலாக் கேட்டிருப்போம், போனது போகட்டும்னு. இங்க கத ஆகதம் ஆகதானி என்றால் சென்று வருகிறதாம் மகாலட்சுமி தாயாரின் பார்வை வெறும் முழு கவனத்துடன் முழு அன்புடன் முழு வெட்கத்துடன் முழு ஆதரவுடன் அந்த பார்வை மகாலட்சுமி தாயாரிடம் இருந்து சென்று கண்ணனை அடைந்து திரும்பி வருகிறதாம். அதுதான் கத ஆகதானி என்று சொல்கிறது இந்த குட்டி சங்கரன். அதுக்கப்புறம் மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா, ரொம்ப அழகான ஒரு சாமியதையை சொல்கிறார் இந்த குட்டி சங்கரர். மாலா திருஷோர் இந்த பார்வை போய் சென்று வருகிறது இல்லையா, அது வந்து ஒரு மாலையை போல் அமைகிறதாம். ஒரு அழகான மகோத்பலம், உட்பலம் என்றால் தாமரை பூ என்று பொருள். மதுகரி, மது என்றால் தேன், மதுகரி தேனை உண்டாக்குவது. எது தேனை உண்டாக்கும், கரம் என்றால் நம் கை என்று சொல்வோம், வண்டுகளைத்தான் மதுகரி என்று சொல்கிறது இந்த வார்த்தை. மதுகரீவ மகோத்பலையா, இந்த தேனை அந்த வண்டுகள் சென்று மொய்த்து குடித்து திருப்பி தன்னுடைய இதுக்கு வருது, ஹனி கோம்ல வந்து டெபாசிட் பண்ணுது. மயக்கத்துல திருப்பி இன்னும் கொஞ்சம் போய் தேனை கலெக்ட் பண்ணிட்டு வருது. போகும்போது வெறும் கையுடன் செல்கிறது, வரும் பொழுது தேனை கொண்டு வருகிறது. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரின் கண் பார்வை கண்ணனிடத்தில் செல்லும் பொழுது வெறுமையாக சென்றாலும் வரும் பொழுது அவனுடைய குணாதிசயங்களையும் கொண்டு வருகிறது. இது வந்து ஒரு மாலையை போல் அமைகிறது என்று சொல்கிறார் இந்த ஆதிசங்கராச்சாரியார். குட்டி பிரம்மச்சாரி குழந்தையாக இருக்கும் பொழுது மாலா திருஷோர் மதுகரீவ மகோத் பலேயா சா மேஸ்ரியம் திசத்து சாகர சம்பவாயாக, அந்த பார்வையினில் ஒரு துளியினை இந்த பக்கம் கொஞ்சம் ரீடைவர்ட் பண்ணி விடுமாட்டாயே என்று சொல்கிறது. எப்படிப்பட்ட பார்வை, வெறும் பார்வை இல்ல, கண்ணனை சென்று அந்த கண்ணனின் மது கண்ணன் என்னும் மதுவினை தன்னிடத்தில் கொண்டு வந்து வைத்துள்ள அந்த பார்வையினில் ஒரு அம்சத்தை எனக்கு கொடுத்தாயே ஆனால் நான் இந்த பெண்ணிற்கு உதவ வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் இந்த குழந்தை பிரார்த்தனை செய்கிறது. ரெண்டு ஸ்லோகங்கள் குட்டி சங்கரன் கனகதாராவாக பொழிந்ததை நாம் அனுபவித்தோம். இன்று மூன்றாவதும் நான்காவதுமான ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம். மூன்றாவது, விஸ்வ அமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுர் அதிகம் முர வித்விஷோபி ஈஷன் இஷிதத்து மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தி வரோதர சகோதரம் இந்திராயாக. இந்த பாடல் விஸ்வ அமரேந்திர பதவி, பதவிங்கிற வார்த்தை கேட்டிருப்போமே, நம்மளுடைய பிரதம மந்திரி மந்திரி இவர்கள்லாம் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். பதவி அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒரே அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதவி என்றால் அந்த பொசிஷன், அந்த ஸ்டேட்டஸ், அதுதான் பதவி என்கிற வார்த்தை குறிக்கிறது. விஸ்வ அமரேந்திர, விஸ்வம் முழு உலகத்திற்கும் அமர இந்திரன், அந்த இந்திரலோக பதவி தான் ரொம்ப முக்கியமான பதவின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த இந்திரர்கள் எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பானாம் அந்த இந்திரன். அந்த தேவர்களின் தலைவன் அந்த பதவி கிடைக்கணும்னா மகாலட்சுமி தாயாரின் காலில் வீழ்ந்தால் ஒரே நொடியில் அவள் அந்த பதவியை தந்து விடுவாளாம். விஸ்வ அமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம், தக்ஷம்னா ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, அவங்க நினைச்சா அவங்க பிளான் படி அவங்க காலில் விழுந்தா நிச்சயம் நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கறதா அர்த்தம். விராமபட்டர் பாடும் பொழுது வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலங்கள் அப்படின்னு பாடியிருப்பார். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு, அவர்கள் அம்பாளின் கால்களில் விழும் பொழுது புகும் அடியாருக்கு வானுலகத்தையே தந்து விடுவாளாம் மகாலட்சுமி தாயாரும் அம்பாளும், அதே அர்த்தத்துல குட்டி சங்கரன் எழுதியிருக்கிறார். ஆனந்த ஹேதுர் அதிகம் முர வித்விஷோபி, முரன் என்கிற அசுரனிடத்தில் வித்விஷோபி துவேஷத்தையும் கோபத்தையும் வைத்துக் கொண்டிருந்த அந்த கண்ணன் அம்பாளை மகாலட்சுமி தாயாரை பார்த்தால்
ஆனந்த ஹேதுர் அதிகம் ஆனந்தம் ஆனந்தம் நம்ம யூஸ் பண்ற அதே தமிழ் சன்ஸ்கிருத ஆனந்த ஹேது நந்த என்றாலே மகிழ்ச்சி ஆனந்தம் என்றால் பேரானந்தம் பேரும் மகிழ்ச்சி என்று பொருள் ஆனந்த ஹேது ஹேது என்றால் காரணம் ஆனந்த ஹேதுர் அதிகம் அதிகமாக மழை பொழிந்தது அதே அதிகம் தான் சம்ஸ்கிருதத்திலும் ஆனந்த ஹேதுர் அதிகம் அம்பாள் அவள் மகாலட்சுமி தாயார் என்பவள் தான் கண்ணனின் மனதில் அற்புதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துவாளாம் ஆனால் அவன் முரணை கண்டால் அவனுக்கு கோபமாக கண்ணனிடத்தில் அன்பை பெற வேண்டும் என்றால் நாம் முரணை போல அனைவருக்கும் தீங்கு செய்தோ இல்ல மற்றவர்களை துன்புறுத்தியோ பொய் பேசியோ இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்காது அம்பாளை போல மகாலட்சுமியை போல மகாலட்சுமி எவ்வாறாக அனுகிரகிக்கிறாள் சங்கரனுக்கு தன்னிடத்தில் இருக்கும் செல்வத்தை கொடுக்கிறாள் அதே மாதிரி நாமும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து வாழும் பொழுது கண்ணனுடைய பாத்திரத்திற்கு நம்ம இச்சையாவோம் கண்ணனுக்கு இஷ்டமானவர்களாக ஆவோம் அதைத்தான் சொல்ல வருகிறது இந்த குட்டி குழந்தை ஆனந்த ஹேதுர் அதிகம் முர வித்விஷோபி ஈஷன் இஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் க்ஷணப்பொழுது என்று சொல்வோம் ஒரு நொடிப்பொழுது தாயே மகாலட்சுமி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் ஈக்ஷணம் என்றால் பார்ப்பது அது ஒரே ஒரு நொடி பொழுது அதுவும் என்ன சொல்றார் குட்டிசங்கரர் என்றால் ஈஷன் இஷீதது அந்த நொடி பொழுதிலும் கொஞ்சமா பார்த்தா என்ன போதும் மகாலட்சுமி தாயே ஈஷன் இஷீதத்து கரும்பை போல உன்னுடைய கூர்மையான பார்வையால் ஒரே ஒரு க்ஷணம் கொஞ்சமா பார்த்தா போதும் அம்பாளே என்று சொல்கிறார் சங்கரர் ஈஷன் இஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இங்க இந்தீவரம் என்றால் நீல கமலம் ப்ளூ லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் லோட்டஸ்ல பல பல வகைகள் இருக்கின்றன ஆயுர்வேதத்துல சொல்லும் பொழுது ஸ்வேதம் ரத்தம் பீதம் நீலம் வெண்மை அப்புறம் இந்த நம்ம பாக்குற இந்த இளஞ்சிவப்பு கருமை கருப்பு நில லோட்டஸ் இருக்கு நீலம் நீல கலர்ல இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கு ஊதா கலர்ல இருக்கு இத வந்து நெலும்போ நியூசிபெரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த நீல கலர் லோட்டஸ் இந்த தாமரை பூக்கு என்ன அற்புதம் எதற்காக நாம் இந்து மதத்தில் ஈவன் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் வந்து அவர்களுடைய கடவுள்களை இந்த தாமரை மலரின் மீது அமர்ந்தவர்களாக காண்பிக்கின்றனர் இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா தாமரை பூ ரொம்ப புண்ணியமான மலர் அதுல எந்த சந்தேகமே இல்லை ஒரு ரோஜா பூ எத்தனை நாள் இருக்கும் ஒரு மல்லிப்பூ செடி எத்தனை நாள் இருக்கும் தாமரை பூ ஒரு அதெல்லாம் ஒரு 6 மாசம் இருக்கும் 2 மாசம் இருக்கும் 1 வருஷம் இருக்கும் திருப்பி திருப்பி நம்ம பாத்தி வச்சு வச்சு அதனை வளர்க்கணும் தாமரை பூவின் விதை எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் தெரியுமா 1000 வருடங்கள் ஆமா 1000 வருஷம் தாமரையின் விதை உயிருடன் இருக்குமாம் இப்ப லேட்டஸ்டா வந்து சைனால 1300 வருடம் பழமையான ஒரு தாமரை கொட்டையை எடுத்து அவங்க தாமரை பூவை மலர வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்சி அப்படிப்பட்ட வீரியத்தை அப்படிப்பட்ட சக்தியை பெற்றுள்ளது அந்த தாமரை கொட்டைகள் இந்த மாதிரி 1000 வருஷம் அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி அத்தி இட்டி இந்த மாதிரி பெரும் மரங்கள் தான் இருக்கும் பூவிற்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் என்றால் அது தாமரை மலர் அதனால்தான் நாம் இந்துக்கள் மகாலட்சுமியினை சரஸ்வதியினை எல்லாரையும் அந்த பத்மம் பத்மத்தின் மீது அமர்ந்தவர்களாக தியானிக்கிறோம் அப்படிப்பட்ட எனர்ஜி நமக்கும் அந்த தாமரையினை தியானிக்கும் போது வருகிறது இந்தீவர உதர சகோதரம் சகோதரன் சகோதரி நம்ம தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தைகள் தானே சக உதரம் உதரம் என்றால் வயிறு என்று பொருள் சக உதரம் என்றால் அந்த உதரத்தின் கூட பிறக்கிறவங்க தான் சகோதரன் ஆணாக இருந்தால் சக உதரி என்றால் பெண் குழந்தை அதே உதரத்தில் ஜனித்ததனால் அதே வயிற்றினில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளானால் அவர்களை சகோதரன் சகோதரி என்போம் இங்க ஆதிசங்கர் கொஞ்சம் வித்தியாசமாக பிரயோஜனம் செஞ்சிருக்கார் இந்திவர உதர சகோதரம் அந்த தாமரை மலரின் அந்த மொட்டுக்குள்ள அந்த கர்ப்பத்துக்குள்ள அந்த வயிற்றினுள் பிறந்ததனால் இந்தீவரம் அந்த நீல கமலத்தின் சகோதரி ஆகிறாள் சகோ உதரம் என்று சொல்கிறாள் அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு அந்த பத்மநாபன் பத்மநாபன் என்றால் அவருடைய நாபி அந்த கண்ணனின் நாபியில் இருந்து ஒரு தாமரை மலர்கிறது இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷன் தாயின் வயிற்றில் இரு குழந்தைகள் பிறந்தால் சகோதரன் சகோதரி என்கிறோம் இங்க பத்மநாபன் அவனுடைய நாபியிலிருந்து இவள் ஜனிக்கிறாள் ஆக இவனுடைய வயிறு இவனுடைய உதரத்திலிருந்து இவனுடைய நாபியிலிருந்து தோன்றுவதால் இவனுக்கும் அவள் சகோதரன் ஆகிறாள் அண்ணா தங்கை அப்படின்னு இல்ல இரு தத்துவங்களும் ஒரே சோர்ஸ் அந்த பிரகிருதியும்
புருஷனும் ஒரே எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்தி வர உதர சகோதரம் இந்திராயாக, இந்திரா என்றே மகாலட்சுமியை நாம் அழைக்கின்றோம். நான்காவது பாடல், ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம் ஆ கேகர ஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் பூத்யை பவேன் மம புஜங்க சயாங்க நாயாக. ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம், இங்க ஒரு வார்த்தை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும், நிமேஷம் என்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் கண் சம்பந்தமாகவே பல வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் இந்த குட்டி சங்கரர். நிமி என்பவர் யார் என்றால் ஜனக தேவர், இந்த நம்மளுடைய சீதா பிராட்டி, சீதா தேவியின் தந்தையை தான் நிமி என்று கூறுவோம். அவருக்கு ரொம்ப மதிப்பு நம்மளுடைய புராணங்கள்ல. அவரை வந்து விதேகி என்றும் சொல்வார்கள். அவர் தன்னுடைய உடலினையே அந்த ஹோமத்திற்காக அர்ப்பணித்ததனால், அவருக்கு அந்த உடம்பு இருக்கிறது, அந்த உடம்பு எரிஞ்சு போறதுன்னு தெரிஞ்சாலும் அவர் அந்த யோக நிலையிலிருந்து எழுந்திருக்காமல் இருந்திருப்பாராம். அதனால அவரை மதிச்சுட்டு தெய்வங்கள் நிமி என்கிற இவருடைய பெயரை வந்து கண்கள் சிமிட்டும் பொழுது அதனை நிமிஷம் என்று நாம் பெயர் வைக்கலாம். உண்மேஷம் நிமேஷம் என்று நாம் சம்ஸ்கிருதத்தில் பிரயோகிப்போம். அதைத்தான் நம்ம நிமிஷம் என்று சொல்கிறோம், நிமிடம் என்கிறோமே. அந்த நிமிங்கிற பதம், அந்த நிமிங்கிற ரிஷி யாருடைய அப்பா, சீதா பிராட்டியினுடைய அப்பாவை குறிக்கிறது அந்த நிமி அப்படிங்கிற வார்த்தை. அவரை மதிச்சு நம்ம இந்த வார்த்தையை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு சொல்றோம்னா, ஆமீரிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம், அதிகம்ய முதா முகுந்தம், முகுந்தம் கண்ணன், பத்மநாபன் பெருமாள் திருமால், ஆமீலிதாட்சம் தாமரை பூவை ஒத்த மலர்களை கொண்ட மகாலட்சுமி தாயார் கண்ணை விரித்து நோக்குகின்றாளாம் கண்ணனை. அப்போ அந்த கண்ணுக்குள்ள நம்ம எல்லாம் பார்ப்போமே, கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ஒரு மாசம் கண்ணுக்குள்ள கண்ணை கணவன் மனைவி பார்த்து ரசித்தல், அது ஒரு அழகான சம்பவம். அது ஆறு மாசம் ஒரு வருஷம் 20 வருஷம் கழிச்சு காணா போயிடும். அதனால நிச்சயமா கணவன் மனைவி கண்ணினுள் இருக்கும் மனைவியினும் இருக்கும் ஆன்மாவினையும் இருக்கும் கடவுளையும் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்றாரு ஆதிசங்கர, ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம், பிராட்டி கண்ணனை பார்க்கும் பொழுது அவளுடைய கண்ணிற்குள் செல்கிறானாம் அந்த கண்ணன். கண்ணன் என்கிற தத்துவத்தை அவ்வாறாகவே அவள் உறிஞ்சிக் கொள்கிறாள். ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம். அனிமேஷம் நிமிஷம், கண்ண மூடி தரக்காம கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் இருவரும். அனிமேஷம் அனங்க தந்திரம், அனங்க என்றால் காமதேவன் என்று பொருள். அனங்க தந்திரம், அவள் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரிடையே அப்படியே அந்த தந்திரம் காமதந்திரம் அவ்வாறாகவே பொழிகிறதாம். இப்போ அனங்கம் என்றால் உருவம், உறுப்பு இல்லாதவன் தான் காமதேவன். சிவபெருமானிடத்தில் இருந்து சாபம் வாங்கி கொண்டதனால் உருவமே இல்லாமல் ஆகிவிடுகிறான். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தத்துவத்தை நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறது. என்ன என்றால், அன்பு, கணவன் மனைவியினுடைய அன்பு உடல் சம்பந்தப்பட்டது இல்லை, அது ஆர்கன். அனங்க தந்த அனங்கம், அங்கம் என்றால் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உடல் என்று பொருள். அனங்கம் அன்பு என்பது உடலை மீறிய அந்த ஆத்ம பந்தம் என்பதனை குறிக்கிறது இந்த அனங்கம் என்கிற வார்த்தை. அனங்க தந்திரம் ஆனந்த கந்தம், ஆனந்த கந்தம், கந்தம் என்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார் ஆதிசங்கரர். கந்தம் என்றால் டியூபர், அதாவது கிழங்கு, மஞ்ச கிழங்குன்னு சொல்லுவோம், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு. கந்தம் என்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் கிழங்கு என்ற பொருள். ஆனந்த கந்தம் ஆகி விடுகிறார்களாம் இருவரும். ரொம்ப அழகா பிரயோஜனப்படுத்திருக்கிறார் இந்த குட்டி சங்கரர். அதாவது இருவரும் பார்க்கும் பொழுது தன்னிலை மறந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் இட் கோஸ் அண்ட் பிகம்ஸ் அ டியூபர், ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆயிடுறாங்க ஃபார் சம் டைம், சோ பிஃபோர் லவ் பிளாசம்ஸ். சோ அதுதான் ஆனந்த கந்தம், a bundle of joy and bundle of happiness when they look at each other. ரெண்டு பேரும் ஆனந்தத்தில் ஸ்தம்பித்து விடுகிறார்களாம், ஸ்டூபிஃபை. இப்போ நமக்கு பல கிஃப்ட்ஸ் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல பல பல கிஃப்ட்ஸ். அப்ப வந்து ஹாப்பி பர்த்டே இல்ல ஒரே நாள் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஒரு 50 பேர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னு கை கால் ஓடாது. அப்படிப்பட்ட நிலை ஆனந்த கந்தம். சோ அந்த நிலையில இருக்கிறாளாம் மகாலட்சுமி தாயார். இதெல்லாம் நம்ம பங்குனி உற்சவம் போது நம்மளுடைய உற்சவங்கள்ல நடத்தி காட்டுவார்கள். சோமஸ்கந்தரும் மீனாட்சி தாயாரும், அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும், ரங்கம்மனாரும் ஆண்டாளும் அவர்களுடைய உற்சவங்கள் நடக்கும் பொழுது வெவ்வேறு நிலையினை அழகாக செய்து காட்டுவார்கள். ஆனந்த கந்தம் அனிமேஷம் கண் கொட்டாமல் பார்க்கும் பொழுது, ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம் ஆ கே கரஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம்
கனீனிகா அப்பாங்க முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அப்பாங்க சந்தி என்றால் இந்த அவுட்டர் கேன்தஸ் கனீனிகா சந்தி என்றால் இந்த இன்னர் கேன்தஸ் ஆஃப் தி ஐ அங்க பக்ஷ்மம் என்கிற இன்னொரு பதம் கத்துக்கோங்க தெரியாட்டி ஐ அனாட்டமியில இவ்ளோ பார்ட்ஸ் நம்ம ஆயுர்வேதத்துல சொல்லிருக்குங்கறதே நம்ம அந்த ஆயுர்வேதத்துல தெரிஞ்சு குழந்தை சொல்லுது கனீனிக பக்ஷ்மம் இந்த பக்ஷ்மம் என்றால் இந்த ஐ லாஷஸ் இருக்குலையா அதனை பக்ஷ்மம் என்று சொல்லுவோம் ஐ லிட்ஸ் வர்த்மம் என்று சொல்லுவோம் இந்த பக்ஷ்ம நேத்திரம் அந்த ஐ லாஷ இந்த குட்டி சங்கரன் அனுபவிக்கிறான் இந்த சங்கரர் தன்னோட இந்த அம்பாளை இந்த மகாலட்சுமி தாயாரை ரசித்து ரசித்து சொல்லும் பொழுது ஒண்ணு நல்லா புரியுது இந்த அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தை அம்மாவை மிஸ் பண்ணுது அது மட்டும் புரியுது வேத பாட சாலையில் இருக்கும் அந்த குழந்தை தன் தாயினிடம் உத்தரவு பெற்று தன் தாய்க்கு இஷ்டம் இல்லாமல் தன் குழந்தையை பிரிந்து வாழும் பொழுது தன் தாய் தந்தையை நிச்சயமா நினைச்சு நினைச்சு ஏங்குது இன்னும் சன்னியாசம் வாங்கல சன்னியாசம் வாங்கிய பின்னும் இந்த குழந்தை தன் தாய் முக்கியம் என்று பின்னாடி சாதிக்க போகுது ஆக இந்த பாடலை பாடும் பொழுது தன் தாயாரை நினைப்பதை போல் அமைந்திருக்கிறது ஆம்பளை குழந்தைங்களை பெத்த தாய்க்கு நல்லா தெரியும் ஆண் குழந்தைகளுக்கு தாயின் மேல் அத்தனை இஷ்டம் தொட்டு தொட்டு பார்க்கும் கண்களை எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கும் அம்மா இவ்வளவு அழகா இருக்கீங்களேன்னு சொல்லும் அந்த மாதிரி இந்த குட்டி சங்கரன் தன் தாயை தேடுவதை போல் அமைந்திருக்கிறது கேக்கர ஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் உன்னுடைய ஓர கண்ணால அப்பாங்கம் வழியாக அவுட்டர் கேந்தஸ் வழியா நீ என்ன பார்த்த பாக்கணும்னு முதல்ல சொல்றார் இப்ப கனீனிகா இந்த பக்கம் பாக்குற மாதிரி இந்த பக்கமும் என்னை பார்த்து கொஞ்சமா பாருமா அப்படின்னு கேக்குறான் இந்த குட்டி சங்கரன் ஆகேகர ஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம் பூத்தியை பவேன் மம புஜங்க சயாங்கனாயாக புஜங்கம் என்றால் அந்த அரவணை பாம்பின் மீது படுத்துறக்கும் கிடந்துறங்கும் பத்மநாபன் பூத்தியை பவேன் நீ என்னினுள் வந்து விடுதாயே புஜங்க சயாங்கனாயாக இது பெரியாழ்வார் பாசுரத்துல அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் வந்து அகம் படி வந்து புகுந்து பறவை திரைப்பல மோத பரவுகின்றான் விட்ணு சித்தன் பட்டினங்காவர் பொருட்டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு பாசுரத்துல அறவத்தமிழி அழகா அந்த பாம்பு மேல படுத்து கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கிற பத்மநாபனே அழகிய பார்க்கடலில் இருப்பவனே அழகான அந்த பாவை அரவிந்த பாவையும் தானும் வந்து அகம்படி வந்து புகுந்து என் உடலினுள் வந்து புகுந்து என்னுடைய உடலினை இந்த நோய்வாய்ப்பட்ட உடம்பினை நீ உடலினை காப்பாற்றுவாயாக என்று ஒரு அழகான பாசுரத்தை பாடியிருப்பார் அதே கருத்துடன் அமைகிறது இந்த பாசுரம் பூத்தியை பவே மம புஜங்க சயாங்க நாயாக என்னினுள் நீயும் வந்து சேர்ந்து விடு என்று கேட்கிறது இந்த குட்டி குழந்தை நாலு பாடல்கள் பார்த்து விட்டோம் கனகதாராமனில் குட்டி சங்கரன் அஞ்சு ஏழு வயசு இருக்கிற குழந்தை நடந்து நடந்து பிக்ஷை எடுக்கிறது அங்க ஒரு ஏழை பெண்மணி இவருக்கு தன்னுடைய பாரணை செய்ய வேண்டிய அந்த காய்ந்த நெல்லிக்காயை கொடுக்கும் பொழுது கண்ணீர் மல்க பாடலை பொழிகிறது கனகதாரா என்கிற பெயரினில் அந்த குழந்தையுடைய தாட் ப்ராசஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இங்க வந்து நம்ம இந்த கனகதாரா ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது என்ன அவதாரங்களை குட்டி சங்கரர் வர்ணிக்கிறான் என்று பார்த்தால் கண்ணனையோ ராமனையோ இல்லை பின்னாடி பல பாடல்கள் கண்ணனிற்காகவும் ராமரிற்காகவும் நரசிம்மரிற்காகவும் இயற்றி இருந்தாலும் இங்க வந்து அந்த பத்மநாபனாக அந்த அறவத்தமிழியினோடு அந்த பார்க்கடல்ல கிடந்து யோக நிதிரையில் இருக்கும் அந்த பத்மநாபனாகவே விஷ்ணுவாகவே இந்த குழந்தை தியானிக்கிறது இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் பாஹ்வந்தரே மதுஜித ஸ்ருத கௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீல மயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா கல்யாணம் ஆவகத்துமே கமலாலயாக பாகுபலி கேள்விப்பட்டிருப்போம் பாகு என்றால் கொஞ்சம் பேருக்கான அர்த்தம் புரிந்திருக்கும் எல்லாருக்கும் பாஹ்வந்தரே என்று ஆரம்பிக்கிறார் இந்த குட்டி சங்கரர் பாகு என்றால் புஜங்கள் இந்த தோள்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்களுக்கு இப்ப கூட பாடி பில்டிங் மிஸ்டர் இந்தியான்னு பார்த்தா அந்த பாடி பில்டிங் அந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் பில்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன்சி இருக்கும் ஆண்களை வர்ணிக்கும் பொழுது 52 இன்ச் செஸ்ட்னு கூட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு அந்த செஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் அந்த பலத்தை காட்டுவது அவர்களுக்கு ஒரு பெருமை அதையே தான் நம்ம விக்கிரகங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம் அதே மாதிரி குட்டி சங்கரன் பாகுவை அது எப்படிப்பட்ட பாகு விஷ்ணுவின் பாகு அவன்தான் மது கைட்டப அப்படிங்கிற இரண்டு தைத்தியர்கள் இரண்டு ராட்சசர்களை அழித்த அந்த புஜங்களுக்கு எத்தனை பலம் இருக்கும் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த புஜங்களை பலம் வாய்ந்த பாகுவினை வர்ணிக்கிறது இந்த குட்டி சங்கரன் பாகு அந்தரே அந்தரம் அதற்கு உள்ளே அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவோமே அந்தரங்கம் என்றால் ஒரு விஷயத்தின் உள் செல்வது அப்ப பாகு அந்தரே என்றால்
அந்த புஜங்கள் அந்த தோள்களில் உள் பாகுவந்தரே மது சித ஸ்ருத கௌஸ்துபேயா, மது மது கைட்டபாரியை அழித்தவனே என்று சொல்கிறார். அதனால்தான் சொல்றோம் விஷ்ணு உடைய பிரதிபலிப்பை தான் தியானிக்கிறது இந்த குட்டி குழந்தை. மதுஜித ஸ்ருத கௌஸ்துபேயா, அந்த இரு புஜங்கள் இரு தோள்களிற்கு நடுவில், அதாவது அவனுடைய மார்பினில் கௌஸ்துபம் என்கிற மணி மின்னுகிறதாம். கௌஸ்துபம் ரொம்ப முக்கியமான மணி. ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறது என்றால், சூரியன், சந்திரன், அக்னி, வாக்கு மற்றும் தேஜஸ், உலகத்தில் இருக்கும் அனைத்து தேஜஸ் எல்லாமே இந்த கௌஸ்துபத்தில், அந்த விஷ்ணு பகவானின் நெஞ்சில் இருக்கும் கௌஸ்துபத்தில் தான் அடங்கி இருக்கிறது. லைஃப் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இரு விதமாக ஆயுர்வேதத்துல சொல்லுவோம், சேத்தனம் அச்சேத்தனம் திரவியம் அப்படின்னு. சேத்தனம் என்றால் உயிர் உள்ளது, மூவ்மெண்ட் இருக்கிறது எல்லாம் சேத்தனம். அச்சேத்தனம் என்றால் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் லிவிங் திங்ஸ் நம்ம கிருத்ரிமா அதாவது ஆர்டிபிஷியலா பண்ற இந்த பிளாஸ்டிக் இதெல்லாமும் நான் லிவிங் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த பஞ்சமகாபூதங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த பஞ்சமகாபூதங்கள், இப்ப பூமி எடுத்துக்கலாம், சூரியன் இருக்கு எடுத்துக்கலாம், நவகிரகங்கள், இந்த கோள்கள் எல்லாம் கிராவிடேஷனல் புல்ல சுத்திட்டு இருக்கு நம்ம சொல்றோம். அந்த அதனைத்தான், அந்த எனர்ஜியை தான், அந்த எனர்ஜி ஃபுல்லா எப்படி இந்த ரெவல்யூஷன் ரொட்டேஷன் எல்லாம் நடக்குதோ அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் ஃபுல்லா ஸ்டார்ஸ் உடைய மூமெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பல கேலக்சிஸ் மூமெண்ட்ஸ், இந்த எல்லா எனர்ஜி ஃபோர்ஸும் அந்த கௌஸ்துபத்தில் தான் அடங்கி இருக்கிறது என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆக பாக்வந்தரே அந்த புஜங்களின் நடுவினில் அந்த மதுவினை அழித்த அத்தனை பலம் பொருந்திய புஜங்களின் நடுவினில் அந்த கௌஸ்துப மணி இருக்கிறது என்று ஆரம்பித்து விட்டு, ஹாராவலி இவ, ஹாராவலி இவ ஹரிநீலமயி விபாதி, ஹரிநீலமயி முன்னாடி பார்த்தோம், இந்தீவர சகோதரம் இந்திராயாக, அந்த நீல தாமரை ஒற்றவளாக இருக்கிறாள் மகாலட்சுமி தாயார் என்று சொல்கிறார், வர்ணிக்கிறார் நம்மளுடைய ஆதிசங்கராச்சாரியார். ஆக அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த கிளான்சஸ், அந்த தாமரை பூலேந்து அந்த வண்டுகள் மொய்த்து மொய்த்து ஒரு சர்க்குலரி ஒரு சர்க்குலேட்டரி ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப ஒரு மாலையின் தோற்றத்தை நமக்கு இந்த குழந்தை நம்மளுடைய சிந்தனையில் பதிக்கிறது. ஹாராவலிவ, திருப்பி இங்க ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் சொல்றாருங்க, கொடுத்ததெல்லாம் திரும்பி வருது, திரும்பி வருதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹாராவலி, ஹாராவலி என்றால் மாலை, இவ அந்த மாலை மாதிரி, ஒரு என்ன மாலை என்றால் ஹரி நீலம், மஞ்சளும் நீலமும் கலந்த மாலையாகவே அந்த விஷ்ணு பகவான் அணிந்திருப்பானா மகாலட்சுமி தாயாரே. அவ்வளவு அழகா அந்த கௌஸ்துப மணியும் அந்த நீல மணியை போல் தோன்றும் மகாலட்சுமி தாயாரும் பத்மநாபனாக அங்க சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குட்டி சங்கரனின் மனதினில். நம்ம திருவனந்தபுரம் சேவித்திருப்பாரோ என்னவோ குட்டி சங்கரன், அந்த காலத்துல நம்ம ரங்கநாதர் கோவில் திராவிட பூமியில் வளர்ந்த குழந்தை அல்லவா, அங்க எத்தனை கோலங்களை பார்த்திருப்பார். அதனால இந்த அதே மாதிரி அவங்க வீட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு புரியுது. இதனை தியானிக்கிறது இந்த குழந்தை. ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கடாட்சமாலா, ரொம்ப அழகா கிண்டல் பண்றது இந்த சின்ன குழந்தை. இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்கள் சொல்வார்கள், இந்த கனகதார மாத்திரம் கொஞ்சம் மழலை கலந்ததாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு ஒரு வேர்டுக்கும் இன்னும் வேர்டுக்கும் நடுவில் ரொம்ப கிராமட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் அப்படிதான் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஒரு 5-7 வயசு குழந்தை பக்தியினாலும் அந்த ஏழ்மை வாய்ந்த அந்த பெண்மணியை இந்த ஏழ்மையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்தினாலும் பாடுகிறதை ஒழிய இன்னும் சம்ஸ்கிருத புலமை எட்டவில்லையோ என்று சில சம்ஸ்கிருத ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஆக காமப்பிரதா இங்க வந்து கிண்டல் பண்ணது, இத்தனை இருந்தாலும் அத்தனை புத்தி இருந்த குழந்தை காமப்பிரதா பகவதோ அப்பி, பகவான் அப்பி, அப்பி என்றால் அவனை கூட யாரை, விஷ்ணு பகவான் யோக நிதிரையில் அந்த 3 குணங்களும் சமமாய் இருக்கும் விஷ்ணு பகவான், அவனின் மனதில் கூட காமப்பிரதா மனதினில் ஆசையை தூண்டி விட்டாயே, எப்படி கடாட்சமாலா, உன்னுடைய கண் பார்வையினால் அந்த அப்பாங்கம் கனீனிகா சந்தி மூலமா நீ பார்த்து பார்த்து அவனின் அவன் மனதினில் கூட நீ காமத்தை உண்டாக்கி விட்டாயே என்று யாரு கிண்டல் பண்றார், மகாலட்சுமி தாயாரையா இல்ல விஷ்ணு பகவானையா? இதனே அபிராம பட்டர் பாடும் பொழுது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை பழிக்கும்படி இடபாகம் கொண்டாடும் பராபரையே என்று அங்க அம்பாளையும் பரமசிவனையும் கிண்டல் பண்ணியிருப்பார் அபிராம பட்டர். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தையே அழிக்கும் முக்கியமான தவ
நிலையில் இருக்கும் சிவபெருமான் அவருடைய யோக நிலையை சதிதேவி சென்று கலைத்து விடுகிறாராம். உலகமே பழிக்கின்றது உன்னை பார்த்து சிவபெருமானே என்று கிண்டல் செய்கிறார் அபிராம பட்டர். அதே மாதிரிதான் இங்க குழந்தை சொல்லுது, காமப்பிரதா பகவதோபி கட்டாட்சமாலா, அப்படிப்பட்ட கட்டாட்சம் அப்படிப்பட்ட கண் பார்வையினால் விஷ்ணுவின் தவத்தையே நீ கலைத்து விட்டாய். கல்யாணம் ஆவகதுமே கமலாலை ஆகா. கல்யாணம், கல்யாணம் என்றால் நல்ல குணங்கள், நல்ல மாங்கல்யமான குணங்களை கல்யாணம் ஆவகதுமே ஆவாகனம் செய். வாகனம் சொல்றோம் இல்லையா, ஊர்தி அந்த வெஹிக்கல்ஸ், ஆவாகனம் என்றால் நம்ம கிட்ட அதனை கொண்டு வந்து சேர்க்கிறது. கல்யாணம் ஆவகதுமே கமலாலயாக, கமலாலயம் டிநகர்ல தானே இருக்கு, இவர் எப்படி இங்க வந்தாருன்னு தோண நினைக்க தோன்றுகிறது. கமலாலயம் பாரதம் முழுவதும் பல யுகம் யுகங்களாக இருக்கும் ஒரு மலராகும் இல்லையா. கமலம் என்றால் தாமரை, ஆலயம் என்றால் அதுவே ஒரு கோவில், அந்த கமலத்தின் ஆலயம், அந்த கிரகத்தினில் அந்த வீட்டினுள் அந்த கோவிலாகவே அது அமைகிறது. அதனுள் இருக்கும் மகாலட்சுமி தாயே கமலாலயாக அந்த தாமரை கர்ப்ப கிரகத்திலிருந்து, தாமரையிலிருந்து எனக்கும் கொஞ்சம் கடாட்சம், எனக்கும் கொஞ்சம் அந்த கண் பார்வையினை கொடுத்து செல்வத்தை பெருக்குவாயாக என்று பிரார்த்திக்கிறது இந்த குட்டி சங்கரன். ஆறாவது பாடல், காலாம்புதாலி லலித உரசி கைட்ட பாரே தாராதரே ஸ்புரதி யா தட்டிதங்கனேவ மாது சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்திஹி பத்ராணிமே திசது பார்கவ நந்தனாயாக. காலாம்புதாலி, கால என்றால் காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம், காலம் என்றால் கருப்பு, காலான்னு ஒரு படம், அப்பப்ப இந்த மாதிரி படங்கள் வருவதனால் நமக்கு கொஞ்சம் சாஸ்திரத்துல இருக்கிற வார்த்தைகளை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. கால என்றால் கருப்பு. அந்த கால அம்புதாலி, அம்புதாலி என்றால் மழை மேகம் என்று பொருள். லலித உரசி, லலிதா அப்படின்னு நம்ம பேர் வைப்போம், லலிதா சகஸ்ரநாமம். லலிதா என்றால் லவபிள், அடோரபிள், ரொம்ப கொஞ்ச கூடிய, ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாரும் அன்பு செலுத்த வேண்டிய, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சில ஹீரோயின் எல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி உலகமே பார்த்து விருப்பப்பட்டு அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பதம் தான், அந்த பொருளை கொண்டது தான் அந்த லலிதா. லலித உரசி கைட்ட பாரேஹே, இங்க திருப்பி உரஸ் அதாவது செஸ்ட், அதாவது நம்மளுடைய நெஞ்சை பற்றி, மாரினை பற்றி குழந்தை சங்கரர் சொல்கிறார். காலாம்புதாலி லலிதோ உரசி கைட்ட பாரே, அப்படிப்பட்ட அற்புதமான மாரினை பெற்ற கைட்டபாரே, கைட்டபனை அடித்த, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விஷ்ணு பகவானுடைய செவிகளிலிருந்து இந்த மது கைட்டபன் வந்ததாகவும், அவர்களை அழிப்பதற்காக பின் ஹயக்ரீவனாக உரு எடுத்து அவர்களை அழிப்பதாகவும் நமக்கு நாம கேள்விப்பட்டிருக்கோம். பின் ஹயக்ரீவராக அவர் அவதாரம் எடுத்து மது கைட்டபனை அழிக்கிறார், அதுதான் சொல்கிறார் இங்க ஆதிசங்கராச்சாரியர். கால அம்புதாலி அந்த மழை மேகத்தை ஒத்த மாரினை பெற்ற விஷ்ணு பகவானே, நீ அன்றொரு நாள் கைட்டபனை அழித்தாய். கைட்டப அரி என்றால் கைட்டபனை அழித்தாய். இதுதான் குட்டி ஆண்டாள் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்ந்தமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவா என்று சொல்லியிருப்பார். அதே பாசுரத்தினுடைய கருத்துக்களை கொண்டுள்ளது இந்த பாசுரம். எல்லாம் ஒரே சமகாலத்தில் இருந்த தாட் ப்ராசஸஸ், நம்மளுடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கராச்சாரியார், இதெல்லாம் பத்தி டிஸ்கஷன் நடந்திருக்கு நம்மளோட சொசைட்டின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது தாராதரே ஸ்புரதி யாத்தடி தங்கனேவ, இது கொஞ்சம் டஃப்பான ஸ்டேட்மெண்ட் பிரிக்கிறதுக்கு, இப்படியும் அப்படியும் பிரிக்க முடியும். தாராதரே முன்னாடியே சொன்னோம் இல்லையா, கனக தாரா, தாரை என்றால் ஒரு தின் ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்ஸ். இங்க அந்த மழை மேகத்திலிருந்து ஆண்டாள் சொல்வதை போல் நீர் சார சாரையா பொழிகிறது. அந்த நீர், அந்த சாரையினை, அந்த சாரலினை மகாலட்சுமியாக வர்ணிக்கிறார் சங்கராச்சாரியார். தாராதரே ஸ்புரதியா தட்டி தங்கனேவ, அந்த மார் வந்து சாய்ந்த ஸ்லோப் மாதிரி இருக்கான், அந்த ஸ்லோப்ல வந்து மழை நீர் பெய்து வழிவதற்காக இருப்பதனை போல் சரிந்து கொண்டு இருக்கிறார்களாம் இருவரும். எப்படிப்பட்ட அருமையான காட்சி, பங்குனி உற்சவத்தில் நாம் சேவிக்கும் ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சி அமைவதால் தான் அடுத்தவரை சொல்கிறார், மாது சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்திஹி, அனைத்து இந்த உலகத்திற்கு, எல்லா உலகத்திற்கும் அவள் தாயாகிறாள். மாது சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்தி, சாதாரண மகத்தில்ல, மகனீய மகத்திலும் மகத், அப்படிப்பட்ட அற்புதமான மூர்த்தி மகாலட்சுமின்னு சொல்லுவோம், பெருமை வாய்ந்த மூர்த்தி. இதனை அபிராம பட்டர் பாடும் பொழுது, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூவும் கனையும் கருப்பு சிலையும் என்
பாசாங்குசமும் கையிலணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று சொல்லியிருப்பார். அதே தாட் ப்ராசஸ் இங்க அபிராம பட்டர் பாடுறார். அந்த அம்பாளினை அவர் பாடுகிறார், துணை என்னுடைய வாழ்க்கை துணையே நீதான் அம்பாளே என்று. நம்ம எல்லாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னைக்கும் பர்மனண்டா நமக்கு கூடவே இருக்கும் துணை இந்த தெய்வங்கள், இந்த நம்முடைய தாயான இந்த அபிராமி. துணையும் தொழும் தெய்வமும், என்னுடைய வாழ்க்கை துணையும் நீ, நான் தொழும் தெய்வமும் நீ, அதுக்கப்புறம் பெற்ற தாயும் நீ, என்னை பெற்ற தாய், என்னை மாற்றமா பெற்றிருக்கிறாய். அதற்கப்புறம் சுருதிகளின் வேதங்களை எல்லாம் நீ அல்லவா பெற்றாய். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேதம் என்கிற ஒரு பெரிய மரத்தை போல் அமைப்பை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனுடைய வேர், அதனுடைய அந்த ஸ்டெம், அந்த தண்டு, அந்த இலைகள், அந்த பூக்கள், அந்த காய்கள் எல்லாமே நீதானே தாயே. மாது சமஸ்த ஜகதா மகனீய மூர்த்தி பத்ராணி மே திசது பார்கவ நந்தனாயாக. அன்றொரு காலம் பார்கவன் பிருகு மகரிஷி சென்று விஷ்ணு பகவானை சோதிப்பதற்காக நெஞ்சினில் இருக்கும் மகாலட்சுமியை எட்டி உதைக்கிறார். பின் மகாலட்சுமி பிறந்து திருப்பதியில் கல்யாணம் செய்து கொள்வதாக நாம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பார்கவ மகரிஷியின் குலத்தினையும் பார்கவ மகரிஷி அவங்களுடைய பரம்பரையும் நந்தனாயாக ஆனந்தம் கொடுத்தாயே என்று சொல்கிறார். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு. அதாவது நம்ம பிருகு மகரிஷி மகாலட்சுமி தாயாரை எட்டி உதைத்தார் அப்படின்னு உடனே நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அது எப்படி விஷ்ணு பகவான் ராமராக சீதையை சோதித்த மாதிரி எப்படி சும்மா இருந்திருக்கார் அப்படின்னு மகாலட்சுமி தாயாருக்கும் கோபம் வரும், நமக்கும் கோபம் வரும். இதுதான் தெய்வங்கள் நம்மை பெற்ற தாயும் தந்தை அல்லவா. பார்கவத்திற்கு பார்கவன் மகரிஷிக்கு பின் ஆனந்தை கொடுத்திருக்காள் மகாலட்சுமி. ஏனென்றால் பார்கவ மகரிஷி தான் பெற்ற பெண்ணினை லக்ஷ்மி என்று அழைக்கிறார். அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டுடுறாங்க. அதனால தான் இவர்களை பார்கவ நந்தனாயாக என்று சொல்கிறார் நம்மளுடைய குட்டி சங்கரன். இந்த மாதிரி மனோநிலை நமக்கு, இந்த மாதிரி சாத்வீக பொருந்திய மக்கள் இல்ல சாது ஜனங்கள் இவங்க எல்லாம் கோபப்படும் பொழுது நமக்கும் இந்த மாதிரி பொறுமையாக இருக்கும் மனப்பாங்கு இருந்தால், அதே மாதிரி குடும்பத்திலையும் பல கஷ்ட நஷ்டங்கள் நடக்கும், அந்த டைம்ல நம்ம கோபிச்சு கொண்டாலும் ஒரு காலத்திற்கு அப்புறம் நம்ம மன்னித்து வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு எந்த நோயும் இருக்காது, இறைவன் உடைய திருவருளும் கிட்டும். பார்கவ நந்தனாயாக என்று சொல்கிறார் இந்த குட்டி சங்கரர். பத்ராணி மே திசது, திசது கொடு, இந்த என் பக்கம் டைரக்ட் பண்ணி விடு உன்னுடைய கண் பார்வையினை. எதனை பத்ராணி, பத்ராணி என்று சொல்கிறார். பத்ரம் தமிழ்ல சொல்லுவோம், பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு. பத்திரம் இல்ல பத்திரம், நண்பர்கள் எல்லாம் பத்திரம் எழுதுவதிலேயே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தாய் மாத்திரம்தான் என்றும் பத்திரமா போயிட்டு வா கண்ணா அப்படிம்பாங்க. பத்திரம்னா ஜாக்கிரதை, ரொம்ப சேஃபா இருக்கணும், எந்த தீங்கும் இல்லாமல் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் அதற்கு சம்ஸ்கிருதத்திலும் ஒரு பதம் பிரயோகம் இருக்கு. பத்ரம் என்றால் மங்களம் உண்டாகட்டும், பத்ராணினே என்றால் பாதுகாப்புடன் மங்களம் உண்டாகட்டும். அதாவது நம்ம குழந்தைங்க போகும்போது சொல்றோம் இல்லையா, அதனால நிச்சயமா பத்ராணினே திசது அப்படி என்றால் பத்திரமா போயிட்டு வாங்க, செல்வத்துடன் ஜாக்கிரதமா போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பத்ராணினே திசது பார்கவ நந்தனாயாக என்று பாடுகிறது இந்த குட்டி சங்கர். ஆறு பாட்டு பார்த்துட்டோம் இப்ப வரைக்கும் கனகதாராவில், ஏழாவதும் எட்டாவதும் அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயம் இட்டு உன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐயம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சன்னியாசிகள், சித்தர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து தானா வந்து தங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னு வந்து கேட்க மாட்டாங்க. அவர்களுடைய தேவை என்னவென்று அறிந்து நாம் அவர்களிடத்தில் சென்று அவருக்கான உதவியை செய்ய வேண்டும். ஐயம் இட்டு உன் என்றால் இந்த சன்னியாசிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா நீ சாப்பிடு அப்படிங்கிறது தான் நியதி. ஆண்டாள் குட்டி லக்ஷ்மியான ஆண்டாள் பாடும் பொழுது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரெண்டி உகந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி சங்கரர் 1200 வருடங்கள் முன்பு வீடு வீடாக சென்று இங்க பிக்ஷை எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவருடைய தாட் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏழாவது பாடல், பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மது மாதினி மன்மதேன மையா பதேது ததிக மந்தரம் இக்ஷணார்த்தம் மந்தாலசம் ச மகராலய கன்யகாயாக அப்படின்னு பாடுறார். இந்த பாடல் இன்னொரு ஒரு அற்புதமான பாடல். குழந்தை சங்கரர் சம்ஸ்கிருதத்தை மழலையாக கொட்டுகிறது. இல்ல நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்வார்கள், கில அப்படின்னு ஒரு வார்த்தை, கிலன அப்படிதான அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். இதே வந்து தேசிகர் அவருடைய ஸ்ரீஸ்துதியில பாடும் பொழுது
மாதா தேவி துவமசி பகவான் அப்படின்னு பாடியிருப்பார். இதே கருத்தை கொண்ட வாக்கியங்கள் அப்படியே வரும். இவங்க எல்லாம் எப்படி ஒருத்தர் ஒரே மாதிரி பாடுறாங்க அப்படி என்றால், இவர்கள் எல்லாம் வேதங்களையும் புராணங்களையும் படித்தவர்கள். காதினில் செவியின் மூலம் இவர்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே அவங்க அவங்களுடைய அனுபவங்களோட காயின் பண்ணி போடும் பொழுது சிமிலர் டேர்ம்ஸ் தான் வரும். இப்ப அதனாலதான் நமக்கு திருப்பாவையும் இருக்கட்டும் திருமம்பாவை அந்த தாட் ப்ராசஸ்ல சிமிலரா இருக்கும். ஏன்னா வேதங்கள் புராணங்கள் சொல்லும் கதைகள் ஒன்று, இல்லையா, வேர் ஒன்று, கிளைகள் தான் மாறுகிறது. அதனால சேம் தாட் ப்ராசஸ் நம்ம பார்க்க முடியும். அதே இந்த அந்த 5-7 வயசு குழந்தை பாடும்பொழுது ஏதோ ஐசிஎஸ்சி சிலபஸ் நம்ம எல்லாம் படிச்சா எவ்வளவு டஃபா இருக்கும். அந்த மாதிரி 8 வயசுக்கு இந்த குழந்தை சன்னியாசமே வாங்கி விடுகிறது, 4 வேதங்களையும் கற்று விடுகிறது. கரைச்சு குடிச்சு அவனுக்கு சன்னியாசம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பார் 8 வயசுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் கரைச்சு குடிச்சு இந்த குழந்தை அந்த காலத்துல விவேகானந்தர் இருந்த மாதிரி இருந்திருக்கு, அதற்கும் மேல ஒரு படி. அதனாலதான் 8 வயசுக்கு சன்னியாசத்தையே கொடுத்து விட்டார்கள். அதனால இதுல வந்து மழலை சம்ஸ்கிருதத்தை பார்க்க முடியும். பிராப்தம் பதம் பிரதமத கில யத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன. மாங்கல்ய பாஜி, மாங்கல்யம் என்றால் மங்களமான பல குணங்களை, பாஜி பாஜி என்றால் ஒரு பாத்திரம் என்று பொருள். பாவு பாஜின்னு கேள்விப்பட்டிருப்போமே, ஒரு பெரிய பாத்திரத்துல எல்லா காயும் போட்டு நல்லா கொத்து கொத்துன்னு குத்திட்டு மசாலா பண்ணுவாங்க, அதுதான் பாஜி என்ற பதம். நம்ம வந்து பஜ்ஜின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா. அந்த பர்ஜனம் என்றால் வதக்குவது, அந்த ப்ராசஸிங் பேரு சம்ஸ்கிருதத்துல பஜ்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதிலிருந்து கூட வந்திருக்கிறான். ஆக மாங்கல்ய பாஜி, அனைத்து குணங்களையும் பெற்ற அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமான இந்த அம்பாள் மகாலட்சுமி தாயார் மன்மதனுக்கு வழி செய்தாளாம். எப்படி செய்தாள்? அந்த மன்மதன் பிரதமத உன்னுடைய பாதங்களில் வணங்கி விழுந்ததினால் அவனுக்கு மகாவிஷ்ணுவோட இருக்கிற அந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொல்கிறார் இந்த குட்டி சங்கரர். இல்ல என்ன, ரொம்ப அற்புதமான தத்துவத்தை சொல்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். என்னன்னா, நம்ம வந்து சரணாகதி தத்துவம், ராமானுஜர் பின்னாடி விசிஷ்டாத்வைத்தில இன்னும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்லுவார். முதல்ல கோவிலுக்குள்ள போனா யார சேவிக்கணும், மகாலட்சுமியை தான் சேவித்து விட்டு பின் நாம் மகாவிஷ்ணுவிடம் செல்வோம். அங்க போய் அம்மா கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க டக்குன்னு அங்க கண் பார்வை அபாங்கத்தின் மூலம் சொல்லிவிடுவார்கள் அம்மா கிட்டதான். அந்த காலத்துல எல்லாம் எஸ்கஷன் போகணும்னா நம்ம எல்லாரும் அம்மா அப்பா கிட்டதான் போய், அம்மா கிட்ட முதல்ல கேட்போம், அப்புறம் அப்பா கிட்ட போகும். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் 99% அம்மாக்கள் குழந்தைகளுக்காக பரிந்து பேசுவார்கள். இப்ப அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஒரே ஒரு குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்கஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சோ அம்மாவிடம் சென்று, ஆனால் இந்த ஒரு வழிமுறையினை நாம் இன்னும் பின்பற்றி கொண்டு வந்தோமே ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. ஒரு கண்ட்ரோல் பேரண்ட்ஸ் வச்சுக்கிறது, அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் அப்பா கிட்ட போகணுங்கிற கண்ட்ரோல் வச்சிருந்தா அந்த குடும்பம் நல்லாக செழிக்கும், அந்த குழந்தைகள் மனநிலையும் உடல்நிலையும் சரியாக இருக்கும் பின்பு வளரும் பொழுது. சரி, இந்த மன்மதன் அந்த விஷ்ணுவிடம் எவ்வாறாக அடைந்தான் என்றால் தாயாரின் பாதங்களில் விழுந்ததினால் என்று சொல்கிறார். அதனால சரணாகதி தத்துவம் முதலில் மகாலட்சுமியோ அம்பாளையோ நம்ம தியானித்தால் பின் சிவனையோ விஷ்ணுவையோ அடைவது சுலபம். அதனைத்தான் சொல்ல வருகிறார் ஆதிசங்கராச்சாரியர். பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத். யத் பிரபாவாத், பிரபாவம் என்றால் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. பிரபாவம் என்பது ஒரு பொருள் பணி செய்கிறது. இப்ப நவரத்னங்கள் எல்லாம் இருக்கு, நம்ம போட்டுவோம் மாணிக்கம், இந்த ராசிக்காரர்கள் வைரம் முக்தா அப்படின்னு பல பல ரத்தினங்கள் பல பல நட்சத்திரங்களுக்கு சொல்லுவோம். ஏன் சொல்றாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னா அதற்கான வார்த்தையை ஆயுர்வேதத்தில் பிரபாவத்தினால் என்று சொல்வார்கள். இந்த கோள்களின் அந்த மூமெண்டோட ஒத்து நம்ம பண்றோம் அப்படின்னு லாஜிக்கல் ரீசன்ஸ் கொடுத்தாலும் அது ஏன் வேலை செய்கிறது என்பதற்கு நாம் காரணத்தை கரெக்டா காட்ட முடியாது. அதே மாதிரி தான் தெய்வங்கள் நமக்கு அனுகூலம் செய்கிறது என்பதனை பிரபாவம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர். ஒரு தெய்வம் உனக்கு துஷ்ட கர்மாக்களை செய்திருக்கா என்பதற்காக எப்பொழுதுமே தண்டித்துக் கொண்டிருக்கிறது, மன்னிக்கவும் முடியும் என்பதனை சொல்வதற்காக சங்கராச்சாரியர் சொல்றார். எப்பொழுது மன்னிப்பார்கள் என்றால் ஒரு குருவிடம் நாம் சரண் அடையும் பொழுது பழைய கர்மாக்களை கூட அவர் விலக்கி வைக்க முடியும். ஏனென்றால் அந்த குரு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தை பெற்றவர். அவங்க விண்ணப்பிச்சார், மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிட்ட சொல்ற மாதிரி குருக்கள் விண்ணப்பித்தால் நம்முடைய பழைய கர்மாக்களை கூட அழிக்க முடியும். அதை எப்படி அழிக்கும் என்றால் பிரபாவத்தினால் அழிக்கப்படும். சரியா? மையா பதேத்து ததிக மந்தர வீக்ஷணார்த்தம். இங்க திருப்பி திருப்பி இந்த மந்தனம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்போம். வடவரையை மத்தாக்கி, மத்துங்கிற வார்த்தை இந்த மந்தனம் அப்படிங்கிற சப்தத்தோட இன்ன எடுத்துட்டா மத்தாயிடும். மந்தனம் என்றால்
சிலுக்கது நல்ல சர்னிங் ஆஃப் த பட்டர் சர்னிங் ஆஃப் த பட்டர் மில்கை தான் வந்து மந்தனம் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறது. அப்ப மன் மதன் ஏன் வருகிறது என்றால், மன் என்றால் மனசு, மதன் என்றால் மதிப்பது, மனதினை அவன் கிளர்ச்சி ஊட்டுகிறான், அதனால் அவனுக்கு பெயர் மன்மதன். இதுல வந்து கிளர்ச்சி என்றால் காமம் என்கிற ஒரு பொருள். காமம் என்பது வெறும் இந்த உடல் சுகம் மாத்திரமல்ல, எந்த ஒரு பொருளை எடுத்தும் அதை அடைய வேண்டும் என்று ஒரு வெறியோடு இருந்து அது கிடைக்காத பொழுது அதனால் கோபம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருப்பதனால் தான் அதன் பெயர் காமம். இப்ப நீட் எக்ஸாம் எழுதுறோம், நீட் எக்ஸாம் கிடைக்காட்டி வேற ஏதாவது மனசை மாத்திட்டு போகணுமே ஒழிய, நீட்டு தான் ஒரே தீர்வு அப்படின்னு நினைச்சிட்டு தொங்கிட்டு அதுக்காக தப்பான முடிவுகளை எடுத்தால் அதுதான் தப்பான காமம். அதுதான், அதுவும் ஒரு மன்மதன், அந்த மனதினுள் அந்த மதம் சென்று உங்களை அந்த சர்னிங் பண்றதுனால ஏற்படும் அது தவறான எண்ணங்கள். சோ அதுதான் மன்மதன். இப்ப என்னன்னா, மையா பதே ததிக மந்தர மீக்ஷணார்த்தம் மந்த ஆலசம் ச மகராலய கன்யகாயாக. மகரம் என்றால் பெரிய மீன் என்று பொருள். மகரம் என்றால் ஒரு குரோக்கடைல் முதலை என்றும் எடுத்துக்கலாம். அந்த சமுத்திர மந்தனத்தின் போது தோன்றிய மகாலட்சுமி தாயாரே, மந்த அலசம் மந்தமாக மெதுவாக சாஃப்டா ஜென்டிலா அலசம் பொறுமையா கொஞ்சோண்டு பார்வையை என் பக்கம் கொஞ்சம் திருப்பி விடக்கூடாதா. அந்த பார்வையை தான் திருப்ப திரும்ப திரும்ப ஆதிசங்கராச்சாரியர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தன் தாயினை இந்த பிக்ஷை எடுக்கும் குழந்தை கொஞ்சம் தேடுகிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அவருடைய தாயான ஆரியாம்பாள், தந்தையான சிவகுரு, தந்தை சிவகுரு ஏற்கனவே சிவனின் திருவடிகளை அடைந்து விட்டார். பிச்சை எடுத்து போகும் பொழுது திரும்ப திரும்ப தாயே தந்தையே என்று கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை அந்த தந்தை இல்லாததை நினைத்து ஏங்குகிறதோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றுகிறது. அந்த கண் பார்வை, தந்தை தாயின் கண் பார்வை தன்மேல் விழாதா என்ற ஏக்கமும் இருக்கிறது. தன் தாயும் தந்தையும் சேர்ந்து வாழ்வதை தான் அனுபவிக்க முடியவில்லையே என்ற எண்ணமும் இருக்கிறதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. எட்டாவது பாடல், தத்யா தயானு பவனோ திரவிணாம் புத்தாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்மம் அபனிய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்பு வாகக. ரொம்ப அற்புதமான பாடல் இது. எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா, அவங்களுடைய எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா இல்லாட்டி இந்த மாதிரி பாடல்களை நம்மால் கேட்க கூட முடியாததாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அனுபவம், அனுபவித்து அனுபவித்து பொறுக்கி பொறுக்கி எல்லா சைவம் வைணவம் அப்படின்னு எல்லா பாடல்கள் கீர்த்தனைகள்னு எடுத்து எடுத்து பாடிப்பாங்க. ராமானுஜருடைய ஸ்லோகங்கள் அப்புறம் ஆதிசங்கராச்சாரியருடைய ஸ்லோகங்கள்னு நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு அந்த கேசட் தான் அந்த எம் எஸ் அம்மாவுடைய பஞ்சரத்ன மாலை. அதுல வந்து கனகதாரா பாடியிருப்பாங்க எம் எஸ் அம்மா. அது கேட்டாலே யாரா இருந்தாலும் தாரதாரையா கண்ணீர் வரும். இந்த பாட இந்த தத்யா தயானு பவனோவ ரெண்டு வாட்டி பாடிப்பாங்க எம் எஸ் அம்மா. தத்யா தயானு பவனோ, இங்க வந்து ஒரு சாமியதையுடன் ஆரம்பிக்கிறது இந்த குழந்தை. விஹங்க சிசௌ விஷண்ணே, நான் ஒரு பறவையின் இப்பதான் பொரிந்த ஒரு குஞ்சு என்று சொல்கிறார். ஒரு சின்ன பறவை அந்த தாய் அடை காத்து அந்த குஞ்சு பொரிந்து விட்டது. அது எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, உடம்புல கொஞ்சம் கூட ரோமம் இருக்காது, ஃபெதர்ஸே இருக்காது, விங்ஸ் இருக்காது, அதுக்கு கண்ணை கூட திறந்திருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சதை பிண்டமாக அதனுடைய உறுப்புகள் கூட தோன்றி இருக்காது அந்த டைம்ல. அதுக்கு சட்டை கூட இல்லை, அந்த விங்ஸ் கூட இல்லாத டைம்ல அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து சேர்ந்து அந்த குட்டி குருவி குஞ்சைய பார்த்துக்கும். அது பார்க்கறதே நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமும், மனசுல அவ்வளவு கவலை தோணும். அச்சோ இந்த குஞ்சு வந்து சரியா பத்திரமா இருந்து பறக்க முடியுமா அப்படின்னு நமக்கு நிச்சயமா கவலை தோணும். அந்த தாய் பறவை தன்னுடைய அந்த ரக்கையினால் அந்த குழந்தையை போர்த்தி கொண்டு இருக்கும். அந்த காலத்துல புடவை கட்டியிருப்போம், புடவை கட்டிட்டு அந்த குழந்தையை தூக்கும் போது அந்த அம்மா முந்தானையோட சேர்த்து அந்த குழந்தையை தூக்குவாங்க. அது ஒரு தனி சந்தோஷம், அம்மாவிற்கும் சந்தோஷம், குழந்தைகளுக்கும் ஒரு இன்பம். ஏன்னா அம்மாவுடைய உறுப்பாக இருக்கும் அந்த துணியினால் அணைப்பதில் ஒரு தனி சந்தோஷம். இப்பதான் நம்ம எல்லாம் புடவை கட்டுறதே இல்லாதனால அந்த அனுபவம் கிடையாது. சரி, அந்த தாய் பறவை அப்படி அழகாக தன்னுடைய விங்ஸ் அந்த தன்னுடைய ரக்கைகளால் போர்த்தி கொண்டும் அந்த தந்தை பறவை வெளியில் சென்று அந்த புழுக்களை அந்த அந்த கண்ணு தெரியாத அந்த குஞ்சுக்கு கொடுக்கும், அதுவும் சாப்பிடும். ரொம்ப அழகான ஒரு காட்சி அந்த காட்சி. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்தாட்டும் ரோமம் எல்லாம் வந்து விங்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த பறவை அந்த கூட்டின் வெளியில் நின்று கொண்டு பறக்க வேண்டும் என்று முயலும் பயம், அவ்வளோ பயம். அந்த பயம் இருக்கும் பொழுது அந்த தாயும் தந்தை பறவையும் ரெண்டு பக்கத்துல நின்றுட்டு அதுங்களுக்கு இன்னும் டென்ஷனா இருக்கும். சுத்தி 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 பறக்கும். ஏனென்றால் வெளியில் இருக்கும் அந்த பூனையோ நாயோ இல்ல வெறிய காட்டு மிருகங்கள் வந்து இதனை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த டைம் நாலு குஞ்சு புரிஞ்சா நாலுல மூணு போயிடும், ஒன்னே ஒண்ணுதான் தப்பிக்கும், அதுதான் நியதி.
சோ அதுக்கு வந்து எத்தனை பாதுகாக்க முடியும் என்று அப்படி ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பறவை எப்போது பறக்கும்னால், ஒரு மெல்லிய காற்று வீசினால் அந்த காத்துல ஒரு தைரியம் வரும். நம்ம பெரிய பெரிய வல்ச்சர்ஸ் காட்டுவாங்க, அந்த மலை மேல இருக்கும், அந்த காத்து வீசும் பொழுது ஒரு தைரியத்துல அப்படியே கிளைட் ஆகி குதிச்சு வரும். இதனை அவ்வாறாகவே படம் பிடித்து குட்டி சங்கரன் சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை அழகான அந்த பிரத்யக்ஷம் சுத்தி இருப்பதை அவ்வளவு அழகாக கூர்ந்து கவனித்து பதிவிடுகிறது இந்த குழந்தை. அந்த காற்று வந்து அப்படியே தள்ளி கொண்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய கண் பார்வை என்னும் அந்த மழையினை என் மீது பொழிவாயாக. ஒரு காற்றினை போல் உன் கண் பார்வை என் மீது பட்டால் நானும் பறந்து செல்வேனே, என்னுடைய தரித்திரம் எல்லாம் நீங்குமே என்று சொல்ல வருகிறது ஆதிசங்கராச்சாரியார். தத்யாத் தயானு பவனோ, பவன் குமார் அப்படின்னு கேள்விப்பட்டுருவோம். பவனம் என்றால் காற்று, அந்த வாயு புத்திரன் ஹனுமானை சொல்வதுதான் பவன். பவனம் என்றால் காற்று. தயானு பவனோ, தயை என்கிற காற்று என் மீது வீசக்கூடாதா? திரவிடாம்பு தாராம், திரவம் என்றால் அந்த கண்ணிலிருந்து வரும் பார்வையினை திரவமாக அப்படியே பொழியக்கூடாதா என்று சொல்கிறார் இந்த ஆதிசங்கராச்சாரியார். அஸ்மின் அகிஞ்சன, எனக்கு என்ன, நான் ஒன்றுமே செய்ய இயலாத அகிஞ்சன விகங்க சிஷோ, விகங்கம் என்றால் பறவை, விகங்க சிஷோ விஷண்ணே, விஷண்ணம், விஷம் என்றால் பயம் என்று பொருள். விஷண்ணம் என்றால் நான் ஒரு பயந்து கொண்டு இருக்கிற பறக்க தெரியாத ஒரு நிலை நான் என்று தன்னை சொல்லும் பொழுது எல்லா இடத்திலும் இங்க என்ன அர்த்தம்னா, அந்த ஏழை பெண்மணியின் இடத்திலே தன்னை நிறுத்தி பேசுகிறார் ஆதிசங்கராச்சாரியார். விஷண்ணே, ஆக நான் அவ்வளவு பயத்துல இருக்கேன். துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம், இந்த லைன் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏழை பெண்மணிக்கு பழைய ஜென்மாவினில் ஏதோ ஒரு துஷ்ட கர்மம் செய்ததினால்தான் இவருக்கு ஏழ்மை வந்ததாகவும், இங்க ஆச்சாரியர் ஸ்தானத்தில் இருக்கும் ஆதிசங்கராச்சாரியார் வேண்டுகோள் வைக்கின்றார் மகாலட்சுமி தாயாரிடம். துஷ்கர்மம், துஷ்ட கர்மங்களினால் எனக்கு என்று இந்த பெண்மணிக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு உள்ளது. துஷ்கர்ம கர்ம, கர்மி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம், அதாவது சூடு, துஷ்ட கர்மத்தினால் ஏற்பட்ட அந்த சூட்டினால் அப்பனிய எல்லாவற்றையும் நகர்த்தி விடு, சிராய ரொம்ப காலத்துக்கு என்னை விட்டு நகர்த்தி விட்டு, அதாவது இந்த பெண்மணி இடத்திலிருந்து நகர்த்தி விடு, தூரம் தள்ளி நகர்த்தி விட்டு. நாராயண பிரணயினி நயனாம்புவாக, நாராயணனுக்கு மிகவும் இஷ்டமான தேவதையே நாராயண பிரணயினி. நயனாம்புவாக, நயனம் என்றால் விழிகள், அம்புவாக என்றால் கண்ணிலிருந்து வழியும் அந்த கண்ணீர் துளிகள், அந்த அன்பு மழை, அந்த கடாட்சம் எனப்படும் அந்த மழை. நயனாம்பு வாகக, இத்தனை சொல்கிறேனே தாயே, உன்னுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு நீர் வராதா? அந்த சொட்டு நீர் என்னுடைய தரித்திரத்தை நீக்கிவிடாதா என்று விண்ணப்பிக்கிறார் இந்த குட்டி சங்கரர். குழந்தை சங்கரர் தன்னுடைய எண்ணத்தையும் மனோநிலையையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு வருகிறது. குழந்தை சங்கரர் குட்டி லட்சுமியான ஆண்டாள், ஞான சம்பந்தர், இந்த மாதிரி சைல்டு ப்ராடிஜிஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பல தேவையற்ற இன்னல்கள் ஏற்படும் பொழுது போக்சோ ஆக்ட் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் லீகலாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய இந்து மதம் என்றும் குழந்தைகளை தெய்வமாகத்தான் நாம் போற்றி கொண்டு வருகிறோம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு தான் நம்ம காலாகாலமாக நினைத்துக் கொண்டு வருகிறோம். நவராத்திரி போதோ, கிருஷ்ண ஜெயந்தி போதோ, குழந்தைக்கு அந்த கண்ணன் மாதிரி வேஷம் போட்டு, ராதர் மாதிரி வேஷம் போட்டு, பிள்ளையார் மாதிரி வேஷம் போட்டு, இந்த மாதிரி நம்ம தெய்வங்களை நம் குழந்தைகளினுள் பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு எவ்வாறாக இந்த சமுதாயம் துன்பத்தை நினைக்க முடியும் என்று எண்ணும் பொழுது கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. அதனால ஆத்திகவாதிகள் நாம் இதை கண்டினியூ பண்ணணும். இந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் லுக்கிங், சர்ச்சிங் ஃபார் காட் இன் டு கிட்ஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர்களுக்கு என்று அது ஒரு தனி பாதுகாப்பை கொடுக்கின்றது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னைக்கு வந்து 9வது மற்றும் 10வது பாடல்களை அனுபவிப்போம். இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயா தயாத்ர திருஷ்டியா த்ரிவிஷ்ட பபதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரஹிஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக. இஷ்ய இஷ்யன்னு நிறைய ஷாவன்னாவை யூஸ் பண்ணுது இந்த குட்டி சங்கரர். ஹீ இஸ் ட்ரைங் டு பிரிங் அவுட் லாட்ஸ் ஆஃப் போயட்டிக் அலிகோரிஸ், நம்ம இரட்டை கிளவியில சொல்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி போயட்டிக் அழகுகளை கொண்டு வர பார்க்கிறது இந்த குட்டி சங்கரர். இஷ்டா விசிஷ்ட மதயோபி யயா தயார்த்ர திருஷ்டியா என்று
மகாலட்சுமி தாயாரின் அந்த கண் பார்வையை திருப்பி வர்ணிக்கிறான் இந்த குட்டி சங்கரன். ஆனா ஒண்ணு பார்க்கணும், எல்லா நூல்களிலும் திரும்ப 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 இறைவனுடைய கண் பார்வையை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்ப கண் பார்வை? கண் பார்வை இல்லை என்றால் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதத்துல சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், எல்லா இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம், செவி, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய நாக்கு, அப்புறம் நம்மளுடைய தோல் மற்றும் கண்கள், ஐந்து இந்திரியங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிரே இல்லாத மாதிரி. கொரோனா வந்து ஸ்மெல்லும் டேஸ்டும் தெரியாட்டி அவங்களை கேட்டா தெரியும் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு. அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணாட்டியோ டேஸ்ட் பண்ணாட்டியோ டச் இல்லாட்டி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பொழுது அந்த லெப்ரசி மாதிரி இருக்கிறவங்களுக்கு டச் ஃபீலிங் போயிடும். அப்பெல்லாம் அந்த ரோகம் வரும்பொழுதுதான் அந்த இந்திரியத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த எல்லா இந்திரியங்களை காட்டிலும் கண்கள் தான் மிக மிக முக்கியமான இந்திரியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்ப விலங்குகள் எல்லா பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லும்போது ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு படைத்தவன் மனிதன் என்று சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு இந்திரியம் குறைந்து கொண்டே போகும். இப்ப பிளான்ஸ் எடுத்தோம்னா பிளான்ஸ்க்கு எல்லா இந்திரியங்களும் கிடையாது, ஆனாலும் அந்த செடிகளுக்கு மூவ்மெண்ட், அந்த போட்டோட்ராபிக் மூவ்மெண்ட் என்று சொல்வோம், அந்த வெளிச்சத்தை பார்த்து அதனால் நகர முடியும், அதனால் உணர முடியும் என்று சொல்வார்கள். ஆக இந்த கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விலங்குகளுக்கு கனெக்ட் பண்றதுக்கு. ஒன்னும் இல்ல, நம்ம இங்க நின்னுட்டு வெளியில போய் நின்னுட்டு ஆகாயத்தை பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற நட்சத்திரம் எத்தனையோ கோடி மைல்கள் தாண்டி மைல்கள் தாண்டி இருக்கும் நட்சத்திரத்தை நம்மால் காண முடிகிறது. ஆக்சுவலா எத்தனை ஒரு ஆச்சரியமான விஷயம், கண்கள் விஷன் கிரியேட் ஆகும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த கண்ணுக்குள்ள அந்த இமேஜோடைய லைட் போய் இட் ஃபார்ம்ஸ் அந்த ஃபிலிம்ல ஒரு ஆப்ஜெக்டா ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆகி அந்த பிரெயினுக்கு போகும் பொழுது தான் அது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு நம்மளால பர்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக பல கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை இந்த கண்களால் உணர முடிகிறது என்றால் அது எத்தனை பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இது ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஒரு விலங்கு, யானையோ பூனையோ நாய் எல்லாராலையும் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இதுவே நம்மை படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவி என்றால் இந்த இந்திரியங்கள், ஆறு இந்திரியங்கள் இல்ல, அந்த அநேக இந்திரியங்கள் இருக்கும் இந்த இறைவன் இறைவிக்கும். ஆக அதில் நமக்கு தெரிஞ்சது, இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது நமக்கு கண்ணு, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்ங்கிறதுனால. அதே மாதிரி மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணுவோ, சங்கரனோ அவர்களுடைய கண் பார்வை நம் மீது பட்டால் அப்ப நம்மளுடைய விஷன் அவங்களுடைய கண்ணுக்குள்ள போயிடும் இல்லையா. அப்ப நமக்கு எல்லா சங்கடங்களும் தீரும் என்பதுதான் அந்த நம்பிக்கையாக இருக்குமோ என்று கூட தோன்றுகிறது. ஏனென்றால் இப்ப தயார்த்த திருஷ்டியார், தயை பொருந்திய பார்வையினால் ஆர்திர திருஷ்டி என்று சொல்கிறார் சங்கரர். ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை பயன்பாடு. ஆர்திரம் என்றால் ஈரம், நம்ம சொல்லுவோம் கேட்போம் இல்லையா, ஈரம் இல்லையா அவங்க மனசுல, கல்லா அவங்க நெஞ்சுன்னு. ஈரம், அந்த மனத்தினில் தோன்றும் ஈரம், அன்பு, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். கண்ணுதான் ஒருத்தருடைய அன்பு மனசுல என்ன இருக்குங்கறத பளிச்சுன்னு காட்டி விடுமாம். அந்த மாதிரி ஆர்திர திருஷ்டி, அந்த கண்ணினில் ஈரத்துடன் என்னை பார்ப்பாயாக தாயே என்று கேட்கிறது இந்த குட்டி சங்கரர். இதே இந்த கண் பார்வையின் முக்கியத்துவத்தை அபிராம பட்டர் ரொம்ப முக்கியமான பாடலில் சொல்கிறார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா, மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சினில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அங்கேயும் அவர் கடைக்கண்களின் பார்வை, அந்த அபாங்கம் கனினிகாவின் மூலமாக நம்மை பார்க்கும் பார்வையினால் எத்தனை முக்கியத்துவம், எத்தனை அன்பு நமக்கு கிட்டும், எத்தனை பலன் கிட்டும் என்று சொல்கிறார். அதே தாட் ப்ராசஸ்ல இன்னும் ஆயிரம் வருடங்கள் முன்பு பாடியிருக்கிறார் குட்டி சங்கரர். இஷ்டா விசிஷ்ட மதயோபியா தயார்த்த திருஷ்டியா த்ரிவிஷ்ட பபதம் சுலபம் லபந்தே. இந்த மூன்று லோகமும், இந்த முக்கியமான பதவிகள் எல்லாம் உன்னுடைய தயை கூர்ந்த அந்த ஈர பார்வையினால் எங்களுக்கு கிடைத்துவிடும் தாயே. திருஷ்டி பிரஹிஷ்ட கமலோதர தீப்திருஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக. புஷ்டி என்கிற பதத்தை உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்டா, பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்கிறது குழந்தை. புஷ்டிம் கிருஷிஷ்ட, என்ன புஷ்டி ஆக்கிடுதாயே அப்படிங்கிறார். ஒல்லியா இருந்திருப்பாரோ என்னவோ ஆதிசங்கரர். மூணு வேளை நாலு வேளை நம்மள மாதிரி பத்து வேளை சாப்பிடாத குழந்தை பிக்ஷை எடுத்து செல்கிறது. இந்த அம்மாவும் ஏழை பெண்மணியும் புஷ்டியாக இல்லை, அதனால உணவு கூடு முதலில் என்று கேட்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். புஷ்டின் கிருஷிஷ்ட, எங்களுடைய உடலுக்கு நல்ல சக்தியை, புஷ்டியா இருக்கு நம்ம சொல்லுவோம்,
கொழு கொழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் புஷ்டிம் கிருஷிஷ்ட எங்களை செய்துவிடு. மம புஷ்கர விஷ்டராயாக, புஷ்கரம் என்றால் அந்த தாமரை பூ, தாமரை மலரின் மலரினில் அமர்ந்து இருப்பவளே, ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இரவாத இரவாத்தன்மையை பெற்ற அந்த தாமரை மலரினில் வீற்றிருப்பவளே, திருஷ்டிகி பிரஹிருஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டம், அந்த தாமரை மலர் மலரும் பொழுது அதிலேந்து வெளியில வரும் ஒளியை போல இருக்குமா அந்த தாயாரின் கண் பார்வை நம் மீது விழும் பொழுது என்று அனுபவிக்கிறார் குட்டி சங்கரர். பத்தாவது பாடல். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம் பரீதி சசி சேகர வல்லபேதி சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ்திரி புவனைக குரோஸ்தருண்ணை. இந்த எல்லா பாடல்களிலும் மிக மிக முக்கியமான கருத்துக்களை அடங்கிய ஸ்லோகம் இது. இது அந்த ஷண்மதம் எல்லாம் ஒன்றுதான் என்ற அந்த விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்திய ஒரு ஸ்லோகத்திற்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஏனென்றால் நம்மை படைப்பவர், நம்மை காப்பவர், நம்மை அழிப்பவர், நம்மளுடைய மனசில் இருக்கிற துர்குணங்கள், இந்த சரீரம், இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் செய்பவர் அந்த பரம்பொருள் தான். அந்த ஒரே பரம்பொருளினை நாம் வெவ்வேறு ரூபமாக பார்க்கிறோம் என்பதற்கு சாட்சியாக அமைகிறது. அந்த மூன்று தேவிகளும் ஒரே தேவியின் ஸ்வரூபமாகும். சரஸ்வதி, மகாலட்சுமி தாயார் மற்றும் பார்வதி, அலைமகள், மலைமகள், கலைமகள், எல்லாரும் ஒரே சோர்ஸ் உடைய வேற வேற ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிற ஒரு பாடல். கீர் தேவதா, கீர் கீதம் என்று சொல்வோம், வாக்கின் தேவதையான சரஸ்வதி தேவியும், கருடத்வஜ சுந்தரீதி, கருடத்வஜம் கருடனை தன் எம்ப்ளம் தன்னுடைய அந்த கொடியாக வைத்திருக்கிற கருடத்வஜ சுந்தரி அவனுடைய சுந்தரியான மகாலட்சுமி தாயாரே. அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான வார்த்தை, சாகம் பரீதி என்ற பதத்தை பயன்படுத்துகிறார் ஆதிசங்கராச்சாரியார். சாகம் பரீதி சசிசேகர வல்லபேதி, சசிசேகர வல்லபம் என்றால் அந்த பிறையினை சூடி கொண்டிருக்கிற சிவபெருமானின் வல்லபா, வல்லபான்னு ஒரு படம் வந்தது, வல்லபா என்றால் அவளுக்கு இஷ்டமானவளே, பிரியமானவளே என்ற பொருள். சாகம்பரி ரொம்ப முக்கியமான வார்த்தை, தேவி மகாத்மியத்தில் கிடைக்கும் இந்த வார்த்தை. சாகம்பரி என்றால் அம்பரம் என்றால் உடலில் உடுத்திக் கொள்ளும் ஆடை. இங்க சாகம்பரி என்றால் எல்லா காய்கள், எல்லா பழங்கள், எல்லா தாவரங்கள், எல்லா மூலிகைகளுக்கும் தாயானவள் இந்த சாகம்பரி, இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவள் இந்த சாகம்பரி என்கிற அர்த்தத்தை கூறுகிறது இந்த பதம். அதாவது தேவி மகாத்மியத்துல என்ன சொல்றாங்கன்னா, 100 வருடங்கள் ஒரு காலத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டதாகவும், அதுக்கப்புறம் அம்பாளை கும்பிடும் பொழுது அவள் சாகம்பரியாக வந்து இங்கு இருக்கும் மக்களுக்கு பலவித காய் பழங்கள் மூலிகைகளை கொடுத்து அவர்களுடைய அந்த தரித்திரத்தை போக்கினாள் என்றும் இங்க இந்த பதத்தை குட்டி சங்கரர் உபயோகப்படுத்தும் பொழுது முக்கியத்துவம் புரிகிறது. ஏனென்றால் உணவு இல்லாமல் அந்த துவாதிசி பாரணைக்கு ஒரு பிடி சோறு இல்லாமல் ஒரு காய், துவாதிசி பாரணைன்னா கொஞ்சம் விருந்து மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு பருப்பு பாயசம் இருக்கும், மோர் குழம்பு இருக்கும், நெல்லிக்காய் பச்சடி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன், புளி இல்லாத ரசம் இருக்கும், அகத்திக்கீரை இருக்கும், அது அந்த கான்செப்ட் ஆஃப் அந்த விரதமே, விரதம் எப்படி செய்யணும், எப்படி முறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட விரதத்தை முடிக்க வேண்டிய நாள் என்று சாகம்பரியாக நீ வந்து அருள் கூறுவாயாக என்று சொல்கிறது இந்த குட்டி சங்கர். அப்ப எவ்வளவு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புராணங்களிலும் அந்த வேதங்களிலும், இந்த நிலைக்கு எந்த பதத்தை உபயோகப்படுத்தினால் இவளுக்கு இது நன்மை பயக்கும் என்கிற எண்ணமும் அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை பெற்ற குழந்தை, அது அந்த சிவனின் ஸ்வரூபமாய் இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனநிலை பெற்றது என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக. கீதேவதேதி கருடத்வஜ சுந்தரி சாகம்பரி சசிசேகர வல்லபா என்று சொல்லப்படும் இந்த மூன்று தாயார், இந்த மூன்று பெண் தெய்வங்களுமாக திகழ்பவள் அந்த மகாலட்சுமி தாயாரே என்று சொல்கிறார். இது வந்து இவர் அபிராம பட்டர் சொல்லும் பொழுது, ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூநிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, ஐங்கையர் கண்ணும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று பாடியிருப்பார். அப்படியே இந்த பாடலுடைய அதே கருதான், ஆக்குபவளும் அவள், பூக்குபவளும் அவள், புவியடங்க காப்பவளும் அவள் என்று சொல்கிறார். இந்த எல்லா மூன்று உலகங்களையும் மூன்று கர்மாக்களையும் சிருஷ்டி ஸ்திதி அதைத்தான் அடுத்த வரிகளில்
சங்கரர் சொல்கிறார், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம். சிருஷ்டி படைத்தல், ஸ்திதி காத்தல், அதே மாதிரி பிரளயத்தை உண்டாக்குபவளும். இது ஆயுர்வேதத்துல கூட சரீரம் என்று சொல்லப்படும் இந்த உடம்புக்கு மூணு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. சீரியத்தே அனேனைதி சரீரம் என்றும், திஹ்யத்தே அனேனைதி தேக என்றும், காயத்தே அனேனைதி காயக என்றும். அதாவது இதே இந்த ரிஃப்ளெக்ஷன் உடம்புல எப்போதும் செல்ஸ் தோன்றிக்கொண்டே இருக்கும், புதிய புதிய செல்ஸ். அந்த புதிய செல்ஸ் தோன்றிக்கொண்டே இருந்தால் பழைய செல்ஸ்க்கு இடம் இருக்காது, அது அழிந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சில செல்ஸ் வந்து எப்போதுமே காத்து ஒரே ரூபமாக இருக்கும். அந்த மூன்று தோஷங்களை சொல்லும்பொழுது சொல்வார்கள், அதேதான் இந்த மூன்று தெய்வங்களின் பிரதிபலிப்பு தான் இந்த உடலும், பிரம்மா விஷ்ணு சிவன். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நம்மளுடைய உடலில் நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் தேவதையாக இருக்கும் மகாலட்சுமி தாயே, எனக்கு கொஞ்சம் புஷ்டியை கொடு. சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தசே நமஸ்திரிபுனைக குரோஸ்தருண்யை. குருவாக இருக்கிறாளாம் இவை, இந்த மூன்று கர்மாவும் சரியாக நடப்பதற்கு. ஆனால் தருண்யை, இது பல யுகங்களாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் அவள் என்றுமே தருணையாகத்தான், தருணா என்றால் இளமையுடன் இருப்பாளாம். இளமை என்றால் இப்ப நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, தினம் தினம் பல ஆயிரக்கணக்கான ஸ்பீஷிஸ், புதிய புதிய விலங்கினங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. புதிய புதிய இந்த மைக்ரோப்ஸ், நம்ம உடம்புலயே 300,000+ மேலான மைக்ரோப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கொரோனா வைரஸ் 4,000-5,000 வேரியன்ட் வந்திருக்கு. ஒரே ஒரு வைரஸ் பல மடங்காக அது பலவித வைரஸா மாறி இருக்கு. அதாவது ஒவ்வொரு கிருமியும், ஒவ்வொரு பல கோடி கிருமிகளும் தினம் தினம் பிறந்து மாறிக்கொண்டே வருகிறது. பல பல செடிகள், பல பல மரங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. பல பல கேலக்சிஸ், சோலார் சிஸ்டம்ஸ் மாதிரி புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதனால் தான் தருணி. இதெல்லாம் எப்பொழுது நடக்கும், இளமை பருவத்தில் தான் நம்மால ஒரு அடுத்த லெவல், அடுத்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிற மாதிரி அடுத்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் கொடுக்க முடியும். அதனால் அவள் என்றுமே தருணாவஸ்தாவில் தான் இருக்கிறான் என்று சொல்கிறது இந்த குட்டி சங்கரர். குழந்தை சங்கரர் நமக்கு பராசக்தி யார் என்றும், சரஸ்வதி தேவி யார் என்றும், மகாலட்சுமி தாயார் யார் என்றும், இவர்கள் மூன்று பேரும் ஒரே பிரகிருதியின் பிரதிபலிப்பு தான் என்கிற உண்மையினை உணர்த்தியுள்ளார். இதுக்கு முன்னாடி பாட்டுல கீர்தேவதேதி அப்படிங்கிற பாட்டுல, அதுக்கும் முன்னாடி நம்ம அந்த விகங்க சிஷவு விஷண்ணே அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னை என்று கூறும் பொழுது, நம்மை போன்ற அடியவர்கள், நம்ம இந்த மாதிரி சக்தி இல்லாதவர்கள் எல்லோரும் அந்த உடலினில் ரோமம் அரும்பாத பறக்க தெரியாத பறவை என்று கூறுகிறார் அந்த குழந்தை சங்கரர். அந்த பாடல் முடிந்தவுடனேயே மகாலட்சுமி தாயார் தோன்றி அவருக்கு அருள் செய்து விடுகிறார் என்கிற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் நான் ஒரு குழந்தை அம்மா, என்னால் பறக்க முடியவில்லை, நீதான் என்னை கற்றுக் கொடுக்க வேண்டும், நான் பறப்பதற்கு, நான் வாழ்வதற்கு, நான் உயிர் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷனை குழந்தை சங்கரர் சொல்லும் பொழுது அம்பாள் உருகி விடுகிறாளோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் அதுக்கு அப்புறம்தான் கீர்தேவதேதி என்று அவளுக்கு ஒரு ரூபத்தை அவர் நிர்ணயித்து முடித்து விடுகிறார். இந்த 11வது பாட்டிலேந்து பார்த்தோம்னாலே நமோஸ்து நமோஸ்து, வணக்கம், போற்றி போற்றி என்று அம்பாளினை போற்றிக் கொண்டே போகிறார். ஆக அதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லும் பொழுதும், சிராத் துக்கங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடமான்னு சொல்றார் இல்லையா. இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த குழந்தையா இருக்கும்பொழுது ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோல குழந்தை சங்கரர் பாடுவதை போலவும், இந்த தங்க நாணயங்கள் கொட்டுவதை போலவும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புக் பார்த்திருப்போம். அந்த பார்த்ததுல இருந்து நமக்கு எல்லாம் ஒரு ஆசை, இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆசை தானே எல்லாத்துக்குமே காரணம், நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லார்கிட்டையும் இருக்கு. முதலில் இது நடந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக நடந்திருக்கிறது. காலடி என்கிற ஊர், நீங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஊர், ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த ஊர், அவருடைய பாடசாலை இருக்கின்ற ஊர் இன்றளவும், அவருடைய தாயார் ஆன ஆரியாம்பாளின் சமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமும் இன்றளவும் இருக்கிறது. அங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் தூரத்துல ஸ்வர்ணத்து மன அப்படிங்கிற ஒரு மனை என்றால் ஒரு வீடு இருக்கிறது. அது பாரம்பரியம் மிக்க வீடு. கேரளாவினில் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் ரொம்ப நாள் இருந்தவங்க, மோஸ்ட்லி ஆல் த ட்ரெடிஷனல் நாயர்ஸ், நம்பூத்ரி, அவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருப்பாங்க. மனை என்றால் ஒரு குடும்பம் வாழ்கின்ற ஒரு வீடு. அங்க ஸ்வர்ணத்து மன அப்படிங்கிற மனையில் தான் இந்த நிகழ்வு நடந்ததாக நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. இன்றளவும் நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த வீட்டு வாசல்ல அழகா இங்கிலீஷ்ல எழுதி ஒட்டிருக்காங்க அவங்க ஹிஸ்டரியில. அவர்கள் வீட்டினில் ஓலை சுவடிகளின்
இது பாரம்பரியமாக இந்த அம்மா இந்த ஏழை பெண்மணியின் கைகளில் ஆதி சங்கராச்சாரியார் இப்பாடலை பாடி அவருக்கு இந்த இடம் கிட்டியதாக அவர்கள் வாய் மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். சில சில சான்றுகள் ஓலைச்சுவடியில் இருப்பதாகவும் கேள்வியுறுகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் இந்த வீட்டினை நாம் பார்ப்பதற்கே. அதாவது இந்த ஏழை பெண்மணி அவங்களுடைய தர்மத்தின் பலனை துறக்க முற்படுகிறார் இல்லையா. ஏகாதேசி விரதம் என்பது மிக மிக முக்கியமான விரதம். அதைவிட முக்கியம் அந்த துவாதேசி பாரணை செய்வது. அது செய்தால்தான் உங்களுக்கு பலன் சரியாக கிட்டும் என்று பெரியவர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுப்போம். அந்த பலனை அதுவும் முழுசா சாப்பிடறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. அந்த காஞ்ச ரெண்டு நெல்லிக்காயை சாப்பிட்டு பாரணையை முடித்து கொள்ளலாம். ஃபாஸ்ட் முடிக்கும் பொழுதுதான் அந்த உயிர் அந்த ஆத்மாவிற்கு கொஞ்சம் உயிரே கிட்டும். அப்படிப்பட்ட அந்த தர்மத்தினை அவள் தியாகம் செய்ய முற்பட்டாள். அங்க ஒண்ணு நம்பர் ஒன். நம்பர் டூ இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த குழந்தை சங்கரர் அவனும் ஏகாதேசி விரதம் இருந்திருப்பார் இல்லையா. இருந்துட்டு துவாதேசி பாரணை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பாரணை? பிக்ஷை எடுத்து அதனை வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சு வீட்டுல இருக்க அந்த இருக்கிற பாடசாலையில இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துட்டு அப்புறம் அதை சாப்பிடணும். ஆக அவரும் அந்த துவாதேசி பாரணை செய்தால்தான் அவருக்கு அந்த பலன் கிட்டும். ஆனால் குழந்தை சங்கரர் என்ன செய்கிறார்? தனக்கும் அந்த பாரணை பலன் வேண்டாம் என்று அந்த நெல்லிக்கனியை கையில் வைத்துக் கொண்டு, கையில நெல்லிக்காய் கிடைச்சாச்சுன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டா வேலையாச்சு, எதற்காக ஒருவருக்காக வருத்தப்பட வேண்டும்? தானும் தன்னுடைய துவாதேசி பாரணையின் பலனினை அவரும் துறக்க முற்படுகிறார். அதுலதான் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் அந்த குருவுக்கும் அந்த சிஷ்யருக்குமான பந்தம். குருவிற்காக சிஷ்யன் எதையும் செய்ய துணிகிறார். இப்படிப்பட்ட சிஷ்யருக்காக குரு அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி பார்க்கிறது மிக மிக அபூர்வம். இந்த மாதிரி செக் அண்ட் மேட் வச்சா அம்பாளால் என்ன செய்ய முடியும்? ஆக அந்த கீர்தேவதேதி அப்படின்னு சொல்லும் பொழுதே அம்பாள் பிரத்யட்சமாகி விடுகிறார் என்று நமக்கு புரிகிறது. இந்த ஸ்வர்ணத்து மன அங்க போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாலு கட்டு வீடு இல்லாம நாலு கட்டு எட்டு கட்டு வீடுன்னு கேரளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது முட்டம் முற்றம் அப்படின்னு நம்ம எல்லாம் தமிழ்ல சொல்ற மாதிரி அங்கேயும் அந்த நடுமுட்டம் இருக்கும். சுத்தி நாலு ரூம் எட்டு ரூம் மாதிரி இந்த வீட்டுல 12 ரூம்கள் இன்றளவும் இருக்கின்றன. இது 1000 வருஷமா அவர்களுடைய தந்தை தாய் வழியினர் இந்த ஏழை அம்மா கொடுத்து கொடுத்து இவங்க கிட்ட வந்துட்டு இருக்கிறதாகவும், ஒரு காலகட்டத்தில் 40 பேர் அளவிற்கு இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதாகவும், அவர்கள் வீட்டினில் 16 உதவியாளர்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க. முதல்ல ஏழ்மையில இருந்ததாகவும் சங்கரர் போய் அவங்களுக்கு அருள் புரிஞ்சதுனால இத்தனை பெரிய செல்வம் கிட்டியது என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு குருவின் கிருபை இருந்தால் 1000 வருடங்கள் அப்படின்னா எத்தனை தலைமுறை தலைமுறையாக அந்த செல்வம் தழைத்து அந்த குடும்பத்தினை காப்பாற்றி இருக்கிறது. இதுதான் சொல்லுவாங்களோ என்னோ பெரியவங்க சொல்லுவாங்களே, தாய் தந்தையர் செய்யும் நல்ல கர்மாவோ எதுவானாலும் அது சந்ததியினருக்கு சென்றடையும் என்பதற்கு அந்த அம்மா அந்த ஏழ்மையினில் தன்னுடைய தர்மத்தினை துறக்கும் பலனை துறக்கும் அந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் அந்த தைரியம் இருந்ததனால் அவங்களுக்கு இத்தனை தலைமுறைகளாக செழித்துக் கொண்டு வருகின்றனர். கனகதாராவினை நாம் இந்த 10 நாளா அனுபவித்ததற்கான பலன் இந்த வீட்டை காண்பதே என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்த பாடல்களை அனுபவிக்க தொடங்கலாம். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை, ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ஸ்ருத்யை நமோஸ்து நமோஸ்து இனிமே இந்த 10 பாடல்களையும் குழந்தை சங்கரர் சொல்லுவார். நமோஸ்து நமனம் என்றால் வணங்குதல். கொரோனா வந்தப்புறம் யாருமே கை கொடுக்கறதே கிடையாது. எல்லாரும் பிரெஞ்சு பிரசிடென்ட்ல இருந்து நமஸ்தே தான் சொல்றாங்க. இந்த நமஸ்தே என்று சொல்லும் பொழுது, நமஸ்காரம் நமோஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய உடல் மனம் இந்திரியம் ஆன்மா இந்த நான்கு பாகங்களையும் மனதினில் நினைத்துக் கொண்டு, எதிரே இருக்கும் நபரின் உள் இருக்கும் இறைவனை மனதினுள் எண்ணி, நாம் உங்களை வணங்குகிறோம் வரவேற்கிறோம் என்கிற எண்ணத்தினை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நமோஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கான நிஜமான அர்த்தம். ஆக இங்க குழந்தை சங்கரர் நமோஸ்து ஸ்ருத்யை நமோஸ்து அந்த வேதமாகவே திகழ்பவளே, ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை, உன்னை வணங்குவதனால் சுபகர்மம்
நல்ல நல்ல கர்மாக்களை செய்யும் பாக்கியம் நமக்கு கிட்டும். சுப கர்ம பல பிரசூத்தி, பிரசூதி சூதிகா என்றால் பேரு என்று பொருள். இப்ப ஆயுர்வேதத்துல 8 அங்கங்கள் சொல்லுவோம், காய பால கிரக ஊர்த்வாங்க சல்ய தம்ஷ ஜரா விருஷைன அப்படிங்கறதுல பிரசூதி அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. குழந்தை பேரு எவ்வாறாக செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணியை கர்ப்பிணி பெண்மணியை என்னென்ன மருந்து கொடுத்து எப்படி எப்படி எல்லாம் பாத்துக்கணும் ரொம்ப அழகழகழகா சொல்லிருப்பாங்க. நார்மல் டெலிவரி எப்படி பண்ணணும், சிசேரியன் எப்படி அவாய்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதுதான் பிரசூதி தந்திரம். இங்க சுப கர்ம பல பிரசூத்தியை அப்படின்னு குழந்தை சங்கரர் ரொம்ப அழகா சொல்கிறார். இவள் தாய் என்பதுனா நீ யூ கிவ் ரைஸ் டு, யூ கிவ் பர்த் டு பியூட்டிஃபுல் கர்மங்கள், நல்ல நல்ல கர்மங்களை எங்களுக்கு செய்யும் பலனை கொடுப்பவளே. ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, ரத்யை அழகான பெண்மணியே உனக்கு நாங்கள் நமஸ்காரம் வணக்கம் சொல்கின்றோம். ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை, ரமணி என்றால் மனதிற்கு ரம்யத்தை ரமணீயத்தை அதாவது சந்தோஷத்தை, ரமா என்றால் சந்தோஷத்தை அளிப்பவள், ராமஹா என்றாலும் மனதிற்கு சந்தோஷத்தை அளிப்பவர், அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ரமணீய குணார்ணவாயை, அந்த குணங்களை பெற்றவளே உனக்கு எங்கள் வணக்கம். சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை, சதபத்திரம் என்றால் 100, சதமானம் பவது அப்படின்னு சொல்லுவோம், 100 ஆண்டுகள் நன்றாக சுகமாக வாழ வேண்டும். இங்கே சதபத்திரம் என்றால் 100 பெட்டல்ஸ், அந்த இதழ்களை கொண்ட பூ, அதாவது குண்டலினி சக்தியினை சொல்ல வருகிறார்கள். சதபத்திர நிகேதனாயை, அந்த குண்டலியினுள் மறைந்து இருப்பவளே சக்தியை நமோஸ்து, எங்க இருக்காங்க அம்பாள், நம்ம உடல்லயே குண்டலினி சக்தியாக நம்ம உடலில் தான் இருக்கிறாள். சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை, புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை, புருஷோத்தமன் விஷ்ணு பகவானின் வல்லபாயை மனதிற்கு பிரியமானவளே புஷ்டியை நமோஸ்து, புஷ்டியை உண்டாக்குபவளே உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நமோஸ்து நாளி கனிபானனாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூத்தியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை, நமோஸ்து நாளிக நிபானனாயை. நாளிகா என்றால் தாமரை மலர், நாளம் இரத்த நாளங்கள் என்று நம்ம சொல்வோம், நாளமில்லா சுரப்பி என்று சொல்வோம். நாளம் என்றால் டியூப் என்கிற பொருள், தமிழிலும் அதே பொருள் தான், சம்ஸ்கிருதத்திலும் அதே பொருள் தான். ஆக நாளிகா என்றால் அந்த தண்டு, பெருசா இருக்கும் அந்த தாமரையுடைய தண்டு, அதனால அந்த டியூப் இருக்கிற பூ அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப ஸ்பெஷல், தாமரை பூக்கு தான் அத்தனை பெரிய தண்டு இருக்கிறது. நமோஸ்து நாளிக நிபானனாயை, நமோஸ்து துக்தோ ததி ஜென்ம பூமியை, துக்தோ ததி என்றால் பார்க்கடல், அந்த பார்க்கடல் பிறந்த ஊரினில் நீ பிறந்தவளே, அப்படிப்பட்டவளே உனக்கு எங்களுடைய வணக்கங்கள். நமோஸ்து துக்தோ ததி ஜென்ம பூமியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, சோமம் என்றால் நிலவு, சோம அமிர்த அந்த நிலவு கசியும் அமிர்தம், அப்படிப்பட்ட ஒளியினை பெற்றவளே சோமாமிருத சோதராயை, ச உதரம் என்றால் சகோதரி, அதனை ஒத்தவளாக இருப்பவளே உனக்கு என்னுடைய வணக்கங்கள். நமோஸ்து நாராயண வல்லபாயை, நாராயணன் அந்த பரம்பொருளின் அந்த மகாவிஷ்ணுவின் வல்லபாயை, அவனுக்கு பிரியமானவளே உனக்கு என்னுடைய வணக்கங்கள். குருக்கள் என்பவர்களுக்கு ரொம்ப தனி பிரியமான ஒரு இடம் நம்முடைய பாரத நன்னாட்டில். சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கராச்சாரியர், மத்வர், இந்த மூன்று பெரியவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான பிளேஸ். விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம், துவைத்தம் என்று வேதத்தின் கருத்தினை மக்களுக்கு சென்றடையும் வகையினில் இன்னும் சிம்பிளா, இன்னும் எளிமையாக அந்த பரம்பொருளினை புரிவதற்காக அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்செப்ட்ஸ் தி புட் ஃபார்வர்ட். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூன்று ஆச்சாரியர்கள். இதுல நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியாரின் குழந்தை பருவத்தில் அவர் இயற்றிய அந்த மழலை சம்ஸ்கிருதத்தில், அதனால் பொன்மழையாக கொட்டிய அந்த கனகதாரா ஸ்லோகத்தினை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்வர்ணத்து மன அந்த வீட்டினையும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். பொன்னாக நெல்லிக்காய் மழை கொட்டுகிறது, அந்த ஏழை பெண்மணிக்கு மனசு அப்படியே லயித்து போய் சந்தோஷத்தில் குதூகலத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் திக்குமுக்காடி திணறிக்கொண்டு நின்றிருப்பாரோ என்னவோ அந்த காட்சியை பார்த்து. பொன் மழை அப்படியே மலையா கொட்டிருக்கு, 1000 வருடங்களாக அந்த வீட்டினை பார்த்தாலே தெரிகிறது. அப்படின்னா 30 தலைமுறையாவது இருக்கும், எல்லாரும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த மொத்த பொன் மூட்டையில ஒரு சந்தேகம் வருது, ஒரே ஒரு நெல்லிக்காய்,
அந்த ஒரே ஒரு தங்க நெல்லிக்காயினை கொண்டு வேதபாட சாலையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் தன்னுடைய ஆசிரியருக்கும் கொடுத்திருக்கிறாமே. இல்ல அவங்களோட ஆசிரியர்களும், போ இந்த மாதிரி கோல்டு தான் உன்னால நிறைய சம்பாதிக்க முடியுதே, இன்னும் கொஞ்சம் நாலு மந்திரம் சொல்லி இன்னும் நான்கு நெல்லிக்காய் 4 கிலோ நெல்லிக்காய் தங்கத்தினில் கொண்டு வா என்று சொல்லவில்லையா? தன்னுடைய தாயான ஆரியாம்பளிற்கு ஒரே ஒரு தங்க நெல்லிக்காயினை கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லையே. குழந்தை ஆதிசங்கராச்சாரியார் மாத்திரம் அந்த நெல்லிக்காயினை, தங்க நெல்லிக்காயினை கொண்டு போயிருந்தால் பின் எவ்வாறாக ஜகத்குருவாக ஆகியிருக்க முடியும்? அவர் பின் இந்த உலகத்தினையே ஆளப்போகும் யதிகளின் தலைவராக திகழப்போகும் ஜகத்குரு சங்கராச்சாரியார். அவர் எப்படி இப்படிப்பட்ட சிறிய காரியத்தை செய்ய முடியும்? சுவாமி ராமானுஜராகட்டும் ஆதிசங்கராச்சாரியராகட்டும் இருவருமே கீதைக்கு உரை எழுதியவர்கள், இருவருமே உபனிஷத்துக்கு உரை எழுதியவர்கள், இருவருமே காவியங்களையும் கவிதைகளையும் அந்த பரம்பொருளை பற்றி எழுதியவர்கள். என்ன ஒரு மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் என்றால், இப்படிப்பட்ட ஞானவான்கள் இவர்கள் எல்லாம் பிக்ஷை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரியம் எழுதி வைத்த விதி, அன்டோல்டு என்ன சொல்றது, ரூல் மாதிரி ஆகிடுச்சு. இது பிற்காலத்துல போக போக கலியுகம் வர வர இந்த சம்பிரதாயமும் பின்பு மாற்றி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு 13 மற்றும் 14 பாட்டினை அனுபவிப்போம். சம்பத் கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ தான விபவானி சரோருஹாக்ஷி த்வத் வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி மாமேவ மாதர் அனிஷம் கலயந்து மானியே. சம்பத் கராணி, எல்லா சம்பத்துக்கள், சம்பத் என்றால் நல்ல சொத்து, நல்ல நல்ல பொருட்கள், நல்ல நல்ல குணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும் தாயானவளே நீ, உனக்கு வணக்கம். சம்பத்கராணி சகல இந்திரிய நந்தனானி, என்னுடைய அனைத்து இந்திரியங்களுக்கும் சுகத்தை தருபவளாம் நீ. பார்த்தாலே அந்த அம்பாளை பரவசம், கேட்டாலே அவளுடைய அந்த கொலுசின் ஓசையும், அவள் ஓதிய அந்த ஸ்ருதிகளின் அந்த வேத மந்திரங்களும், அதே மாதிரி அந்த நாம் முகரும் அந்த மூச்சு காற்றும், அவளை அவள் அணிந்திருக்கும் அந்த கந்த மாலியம், அந்த நல்ல நல்ல பொருட்களின் மனமும், சுவைக்கும் பொழுது அம்பாளே தாயே என்று சொல்லும் பொழுது அந்த நாவிற்கு ஏற்படும் சந்தோஷம், அப்பப்பா அவளை அலங்காரம் செய்யும் பொழுது நம்முடைய கைகளுக்கு ஏற்படும் சந்தோஷம், சகல இந்திரிய நந்தனானி என்று சொல்கிறார் குட்டி சங்கராச்சாரியார். இதுல என்னன்னா, நமக்கெல்லாம் எப்படி இந்திரியங்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு எதிரான சந்தோஷம்னா, நிறைய பேருக்கு காஃபின்னு சொல்லுவாங்க, டீன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரி சிற்றின்பங்களில் தான் இப்ப இருக்கும் மனிதர்கள் கலியுகத்தில் நமக்கெல்லாம் சந்தோஷம், நல்ல நல்ல சாப்பிடுறது, நல்ல நல்ல துணிகளை அணிந்து கொள்வது, ஏசியில இருக்கிறது, ஃபேன் இல்லாட்டி இல்ல, லைட் இல்லாட்டி இல்ல, கம்ப்யூட்டர் இல்லாட்டி இல்ல, செல் இல்லாட்டி இல்ல, இவைதான் நம்முடைய இந்திரியங்களுக்கு பிராதானியமாக ஆகிவிட்டது. இந்த காலத்தினில் சன்னியாசிகள் எதிகளுக்கு என்றுமே அவர்களுடைய இந்திரியங்கள் என்றும் அந்த கடவுளையே ஆராதிப்பதனால் சகல இந்திரிய நந்தனானி என்று உபயோகிக்கிறார் குழந்தை சங்கரன். சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ தான விபவானி சரோருஹாக்ஷி, அனைத்து சாம்ராஜ்யங்கள், ராஜ்யம் சாம்ராஜ்யங்கள் அனைத்தையும் அனைவருக்கும் கொடுப்பவளே சாம்ராஜதானி விபவானி சரோருஹாக்ஷி. சரோருகம் என்றால் அந்த தாமரை பொய்களிலிருந்து வளரும் அந்த தாமரை பூவினை ஒத்த கண்களை உடையவளே சரோருஹாக்ஷி. த்வத் வந்தனானி துரிதா ஹரணோத்யதானி, இந்த வரியினை சிஷ்யர்களுக்கு அந்த ஏழை அம்மாக்கு சொன்ன மாதிரி இருக்க, த்வத் வந்தனானி உன்னை கும்பிடுவது, உன்னை சேவிப்பதுதான் துரிதா ஹரணோத்யதானி, அனைத்து பாவங்கள், அனைத்து கஷ்டங்கள், அனைத்து இன்னல்களிலிருந்து விடுவு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னையே அனைவரும் தொழ வேண்டும். துரிதா ஹரணோத்யதானி மாமேவ மாதஹ அனிஷம் கலயந்து மானியே, எனக்கு நீ என்ன பாக்கியத்தை தரணும் தெரியுமா? இந்த ஏழை பெண்மணிக்கு நான் தங்க மலையினை ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன், அவள் உன்னை பூஜை செய்து கொண்டே வந்தால் அவளுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்படாது. எனக்கு மாமேவ மாதஹ, எனக்கு உன்னை பாடும் பாக்கியத்தை மாத்திரம் கொடு, அனிஷம் ஒரு நாள் தவறாமல் உன்னை உன் புகழினையே நான் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை மாத்திரம் தா என்று கேட்கிறது இந்த பால் மனம் மாறாத, இந்த பால் பற்கள் என்று சொல்லக்கூடிய பற்கள் கூட விழாமல் தான் இருந்திருக்கும், 8 வயசுக்கு மேல சன்னியாசத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு விழுந்திருக்குமா என்று யோசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தனக்கு அந்த தெய்வத்தை தொழும், அந்த தெய்வத்தை பாடும் பாக்கியம் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்வதனால்தான் அந்த குழந்தை
பின்பு ஜகத்குரு சங்கராச்சாரியராக திகழப் போகிறார். யத் கடாக்ஷ சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதஹ சந்தனோதி வச்சன அங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரிம் பஜே. யத் கடாக்ஷம், எந்த கடாக்ஷம், கடாக்ஷம் என்றால் எந்த கண் பார்வையானது, அந்த கிருபை நிறைந்த அந்த ஈர பார்வையானதை, எத் கடாக்ஷ சமுபாசனா விதிஹி, சம் உபாசனா உபாசிப்பது, அதாவது திரும்ப திரும்ப தியானிப்பது, திரும்ப திரும்ப பூஜை செய்வது, திரும்ப திரும்ப போற்றுவது, அபியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரும்ப திரும்ப படித்தால்தான் அந்த மனப்பாடம் செய்வது, உரு போட்டு மனசுக்குள்ள ஏத்துவதனை அபியாசம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அம்பாளினையும் மகாலட்சுமி தாயாரை உபாசிக்க வேண்டும். உபாசிப்பதென்றால் திரும்ப திரும்ப அவர்களுடைய பல பல நல்ல குணங்களையும் நல்ல நல்ல செயல்களையும் நினைத்து நினைத்து பாடிக்கொண்டே இருப்பதுதான் சமுபாசனம். எத் கடாக்ஷ சமுபாசனா விதிஹி, யார் உன்னுடைய அந்த கண் பார்வையினை திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உபாசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட சேவகனிற்கு சகல அர்த்த சம்பதா, அர்த்தம் என்றால் ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் சந்தோஷங்கள் இல்ல வெறும் பைசா என்று இல்லாமல் சகல அர்த்தம், ஒரு இந்திரியம் அது நினைக்கும் பொருளினை அடைந்தால் அதனைத்தான் அர்த்தம் என்று சொல்லுவோம். சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் ஆயுர்வேதம் படிக்கணும்னு நினைப்பாங்க, வேதம் படிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே அர்த்தங்கள் தான். இந்திரியங்கள் எதனை அடைந்தால் சந்தோஷப்படுகிறதோ அதனைத்தான் இந்திரிய அர்த்த ஆப்ஜெக்ட் என்று சொல்வோம். ஆக சேவகனிற்கு, ஒரு சர்வன்ட், ஒரு அடியவனிற்கு சகல அர்த்தங்கள், எல்லா அர்த்தங்களையும் கொடுக்க வல்லதாம் அவளுடைய கண் பார்வையினை திரும்ப திரும்ப தியானித்து உபாசிப்பது சகலார்த்த சம்பதா. சந்தனோதி வச்சன அங்க மானசைஹி, அது சேவகர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தனோதி, தனு என்றால் உடம்பு, சந்தனோதி என்னுடைய உடலையும் மனதையும் இந்திரியங்களையும் ஆன்மாவினையும் தாயே மகாலட்சுமி, வச்சன அங்க மானசைஹி, வச்சனம் பேச்சினையும் அங்க உடலினையும் மானசைஹி மனதினையும், நான் அப்படியே அந்த சந்தனோதி மொத்தமா ஒரு போர்வ மாதிரி இழுத்து உன்னை என்னுடைய எல்லா ஆவிக்குள் அப்படியே ஆவிர் பவிச்சு இருக்க வேண்டும் தாயே, மொத்தமா நீ என்குள்ள ஆவாகித்து விடு என்று கேட்கிறார் இந்த குட்டி சங்கரர். சந்தனோதி வச்சன அங்க மானசகி, எல்லாம் நினைப்பதும் நீ, எண்ணுவதும் நீ, கருதுவதும் நீ, சுவாசிப்பதும் நீ, ரசிப்பதும் நீ, ருசிப்பதும் நீ என்று ஆக வேண்டும் தாயே. சந்தனோதி வச்சனாங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயேஸ்வரீம் பஜே, நீ முராரி அன்று முரணை அடித்த அந்த மகாவிஷ்ணுவின் ஹிருதய ஈஸ்வரீம், ஹிருதயத்தில் இருக்கும் ஈஸ்வரி, ஹிருதய அவனுடைய தலைவியானவளே, துவயீம் பஜே, நான் உன்னை பஜிக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த சின்ன சங்கராச்சாரியார். 15வது பாடலையும் பார்த்து விடலாம். சிம்பிளான ஸ்லோகம்தான். சரசிஜனிலேயே சரோஜஹஸ்தே தவளதமாம் சுககந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோகே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம். இந்த பாடலினை நம்ம ஸ்ரீ சுக்தத்துல பார்க்க முடியும், அதே மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல பார்க்க முடியும். இந்த இரண்டு ஸ்லோகங்கள், இது இல்லாத பாடலே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான தியான ஸ்லோகம், மகாலட்சுமி தாயாரினை நினைத்து பூஜை செய்வதற்காக. அதனால்தான் ஸ்ரீ சுக்தத்திலேந்து இருக்கிற ஸ்லோகத்தை இங்க நம்மளுடைய சங்கராச்சாரியார் சொல்றாரோ என்னவோ நமக்கு தெரியல. சோ சரசிஜ நிலையே தாமரை பூவினில் அமர்ந்திருப்பவளே, சரோஜஹஸ்தே கையினில் சிவந்த மலர்களை எடுத்துக்கொண்டு நிற்பவளே. சரோஜம், ரோஜா என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ரோஜால எல்லா வெரைட்டிஸ் இல்லாட்டியும் இந்த பன்னீர் ரோஜாவுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டார்டிங்ல இருக்கும், வெறும் 6-7 பெட்டல் இருக்கிற பன்னீர் ரோஜா, அது இந்தியால தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் நமக்கு கிடைக்கிறதுல. சார் ரோஜா ஹஸ்தே, அந்த ரோஜா பூவின் நிறத்தை கொண்டுள்ள பூவினை தாமரை பூனும் எடுத்துக்கலாம். சார் ரோஜா ஹஸ்தே தவள தமாம், தவளம் என்றால் பளீர் என்ற வெளிச்சம், தவள தமாம் சுககந்தமாலிய சோபே, சுகம் என்றால் கிளி, கந்தமாலியம் நல்ல நல்ல வாசனை திரவியங்களை அணிந்து கொண்டவளே, சோபே அதனால் அழகாக தென்படுபவளே. இங்க கிளி அப்படின்னு சொல்றாரு, ஆண்டாள் கையிலையும் கிளி இருக்கும், மீனாட்சி தாயார் கையிலையும் கிளி இருக்கும். ஆண்டாளுடைய பாட்டு எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு பாடியிருப்பாங்க. அபிராம பட்டர் பாடும் பொழுதும் கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளிரே ஒளிரும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே அப்படின்னு போகும். ஆக அம்பாளினை கிளியாகவே நாம் தியானிப்பதும் உண்டு. அந்த கிளி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பறவை. நம்ம காக்கா, குருவி, மயிலா இருந்தா கூட நம்ம ஃப்ரெண்டு பிடிக்க முடியும், சாப்பாடு வச்சு வச்சு ஈஸியா வந்துடும், கீழே தரைமட்டத்திற்கு வந்து எல்லா பொருட்களையும் சாப்பிட்டு விட்டு சென்று விடும். ஆனால் கிளி மாத்திரம் லேசில இறங்காது, மனிதன் மீது
அத்தனை நம்பிக்கை இல்லாத பறவை ரொம்ப ட்ரைனிங் வேணும். சாதாரணமா 99% கீழே இறங்கி நம்ம கொடுக்கற சாப்பாடு காக்கா எல்லாத்தையும் சாப்பிடும், சிப்ஸ் சாப்பிடும், மிக்சர் சாப்பிடும், அந்த மாதிரி சாப்பிடாது கிளி. நல்ல சோறு, நல்ல பழங்கள் இதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தான் சாப்பிடும் இந்த கிளி. அதனால ரொம்ப புத்தி வாய்ந்த ஒரு பறவையாகும் இந்த கிளி. அந்த கிளியினை தன்னுடைய தோழியாக வைத்துக் கொள்வார் ஆண்டாளும் மகாலட்சுமி தாயாரும் மீனாட்சி தாயாரும். தவளதமாம் சுககந்த மாலிய சோபே பகவதி பகவதி தேவதையே ஹரிவல்லபே ஹரிக்கு இஷ்டமானவளே மனோஜ்ஞே. ஞே என்றால் ஞானம் என்று சொல்வோம். மனோஜ்ஞே மனதிற்கு விருப்பமானவளே, மனதிற்கு ஞானத்தை அளிப்பவளே, மனதினால் அறியப்படுபவளே மனோஜ்ஞே, மனதிற்கு பிரியமானவளே. திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் மூன்று உலகங்களும் சந்தோஷப்படும் அளவிற்கு திரிபுவன பூதி கரி பிரசீத மஹ்யம் என்னையும் நீ ஆனந்தப்படுத்து தாயே என்று சொல்கிறார் இந்த குழந்தை சங்கரர். அதாவது ஆச்சாரியர்கள் சந்நியாசம் எடுத்த பின்பு பல பாடல்களை எழுதி நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இது வந்து நமக்கு ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். உலக மக்கள் அனைவருக்குமே ஆதிசங்கராச்சாரியார் அவர் தன்னுடைய சந்நியாச வாழ்க்கைக்கு முன்னாடியே அந்த குழந்தை சிவனாக இருக்கும் பொழுது அம்பாளினை மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் மனதினில் நினைத்து கொண்டு எழுதிய ஒரு பாடல். ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அந்த சிறு குழந்தை என்று அப்பப்போ சொன்னாலும் எத்தனை பெரிய ஞானம் படைத்த அந்த குழந்தை நம்மை அவருடைய அந்த வழிபாதையினில் அவருடைய தாட் ப்ராசஸ நமக்கு காமிச்சிக்கொண்டே போயிருக்கிறது இந்த 10 நாட்களாக. ரொம்ப அற்புதமான அனுபவம் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்கின்றேன். சோ இந்த கடைசி பாடல்கள், இந்த கடைசி 3 பாட்டு நம்ம அனுபவிக்கலாம். திக்கஸ்திபி கனக கும்ப முகாவசிருஷ்ட ஸ்வர்வாகினி விமல சாரு ஜல புலுதாங்கீம் பிராதர் நமாமி ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்ரீம். குழந்தை சங்கரர் அம்பாளினை எவ்வாறாக தியானித்தார், மகாலட்சுமி தாயாரினை எவ்வாறாக தம் மனதினில் ஆராதித்தார் என்பதற்கான சான்றுதான் இந்த பாட்டு. அந்த குழந்தை மனசுல மகாலட்சுமி தாயார் எப்படி வந்திருக்கிறாள் என்று பார்க்கலாமா? திக் ஹஸ்திபிஹி கனக கும்ப முகாவ சிருஷ்ட. திக் ஹஸ்திபிஹி, ஹஸ்திபிஹி என்றால் யானைகள், திக் அந்த திக் பாலகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இங்க புது பிரயோகம் செய்கிறார் குழந்தை சங்கரர். திக் ஹஸ்தி 8 திசைகளிலும் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட், அப்புறம் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இந்த 8 டைரக்ஷன்ஸ்லயும் மகாலட்சுமி தாயாரை பூஜிப்பதற்காக 8 யானைகள் சுற்றி நிற்கின்றனவா. அப்ப திக் ஹஸ்திபிஹி என்று சொல்கிறார் குழந்தை சங்கரர். திக் ஹஸ்திபி சுற்றி நிற்கின்ற இந்த யானைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனவா? கனக கும்ப முகாவ சிருஷ்ட. கனக தாராவினில் வரும் கனக இங்க பிரயோகப்படுத்துகிறார். கனக தங்கமயமான குடங்களினால் கும்பம் என்றால் கும்பாபிஷேகம் என்று சொல்லுவோம் இல்லையா, கலசம். கனக கும்ப தங்க குடத்தினை பிடித்து கொண்டு, முகம் என்றால் வாய் என்று பொருள், தன்னுடைய தும்பிக்கைகளாலும் வாய்களினாலும் பிடித்துக் கொண்டு, முக அவசிருஷ்ட பிடித்துக் கொண்டு, ஸ்வர்வாகினி விமல சாரு ஜல புலுதாங்கி. ஸ்வர்வாகினி அப்படின்னா அந்த ஸ்வர்க்கத்திலிருந்தும் அந்த கண்ணுக்கு தெரியாத அற்புதமான இடங்களிலிருந்தும் அப்படியே நீர் பெருக்கெடுத்து வருகின்றதாம். அதையெல்லாம் பிடித்துக் கொண்டு விமல சாரு ஜலப்ளு தாங்கிம், விமலா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. மலம் என்றால் அழுக்கு, விமலம் என்றால் அப்பழுக்கற்ற என்று பொருள். விமல சாரு தூய்மையான, அப்படி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். சாரு ஜலப்ளு தாங்கிம், ஜலம் என்றால் ஜலம் அதாவது நீர், தண்ணீர். ஜலப்ளு தாங்கிம் புளுத்தம் என்றால் அப்படியே அந்த நீர் வந்து உடம்புல அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ஆடைகள் எல்லாம் உடலினோடு உடலுவாக ஒட்டி கொண்டிருக்கும். ஜலப்ளுதாங்க அப்படியே முழுகி இருக்கும், பளபளான இருக்கும் அந்த கடவுளினுடைய விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது. அதனை சொல்கிறார் இந்த குழந்தை சங்கர. தினமும் காலையினில் அடுத்த வார்த்தையில சொல்றார் பிராதர், பிராதக என்றால் காலையில், நமாமி நான் நமஸ்கரிக்கின்றேன், ஜகதாம் ஜனனீம் இந்த ஜனனீம் இந்த உலகத்தினை ஜனிப்பிக்க கூடிய அதாவது பெறக்கூடிய கிரியேட் பண்ற ஜனனீம் அசேஷ லோகாதிநாத அசேத அசேஷ சேஷம் என்றால் மீதி வைப்பது, அசேஷம் எதையுமே மிச்சம் வைக்காமல் படைக்கின்ற அசேஷ லோகாதிநாத, லோகாதிநாதம் இந்த லோகத்திற்கு அதிபதியான மகாவிஷ்ணுவின் கிரகிணீம். அந்த காலத்துலதான் கிரகிணின்னே சொல்லுவாங்க, என்னுடைய பாரியா, என்னோட கிரகிணி அப்படிம்பாங்க, என்னுடைய வைஃப் அப்படிங்கறது இந்த கிரகத்தினுடைய
அதிபதி கிரகத்தினுடைய தேவதை இந்த ஹவுஸ் வைஃப் ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ்கிரிட் வேர்ட் தான் கிரகிணி கிரகிணி அமிர்தா அப்தி புத்திரின் பார்க்கடலிலிருந்து தோன்றியவளே பாலசங்கரர் தினமும் இந்த மகாலட்சுமியின் ஸ்வரூபத்தை தான் மனதினில் தியானிக்கிறேன் என்று சொல்கிறார் பிராதர் நமாமி ஜெகதாம் ஜன்னீம் இந்த உலகத்தை படைக்கின்ற மகாலட்சுமி தாயாரை எவ்வாறாக அவர் தியானிக்கிறார் எட்டு திக்குகளிலிருந்தும் வரும் நிற்கின்ற யானைகள் நடுவுல மகாலட்சுமி தாயார் அந்த பத்மம் அந்த கமலாலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த மகாலட்சுமி தாயார் கையினில் இதுக்கு முன்னாடி சரசிஜனிலேயே சரோஜ ஹஸ்தே என்று சொல்கிறார் தாமரை மலர்களை பிடித்துக் கொண்டு சுகம் அந்த கிளியேனை வைத்துக் கொண்டு சரசிஜனிலேயே சரோஜ ஹஸ்தே தவள தமாம் ஒளி பொருந்தியவளாய் தவள தமாம் சுக கந்த மாலிய சோபே எல்லா மலர்களையும் அணிந்தவளாய் அவள் மீது அப்படியே அந்த யானைகள் எட்டு திக்குகளில் இருந்தும் தங்கமயமான குடங்களை வைத்துக் கொண்டு சுத்தமான ஜபிக்கப்பட்ட மந்திர நீரை அவள் மீது அபிஷேகம் செய்யும்பாறு நான் தினமும் உன்னை நினைத்து கொண்டு வருகிறேனா இல்லையா அம்மா அப்படின்னு கேக்குறார் இந்த குழந்தை சங்கரர் இது ரொம்ப ரேரான கவிதை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது இந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் நம்ம வேற எந்த ஒரு பாட்டிலையும் இந்த மாதிரி நம்ம பாத்திருக்க முடியாது நிறைய போட்டோஸ்ல பாப்போம் சுத்தி யானைகள் நின்று அம்பாளினை அம்பாளுக்கு மேல அந்த நதியெல்லாம் வந்து நதியெல்லாம் அம்மா அம்மா மேல அந்த அபிஷேகம் பண்ற மாதிரி பாத்திருப்போம் சோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன் ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறது காலையில டெய்லி பாலசங்கரர் மனதினில் தியானித்த ஒரு இந்த காட்சியினை நாமும் நம்முடைய தினப்படி நம்மளுடைய டெய்லி இருக்கிற வாழ்க்கையில காலையில எழுந்த உடனே இதனை தியானித்து என்ன எஃபெக்ட் வருதுன்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும் தான் எனக்கு தோணுது அடுத்த பாடல் கமலே கமலாட்ச வல்லபேத்வம் கருணாபூர தரங்கி தைரபாங்கை அவலோகயமா அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்திரிமம் தயாயாக சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடல்ல எப்படி தியானிப்பது என்பதற்கு ஹிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா கொடுத்துட்டார் குழந்தை சங்கரர் கமலே கமலாட்ச வல்லபேத்வம் இப்ப என்ன சொல்றார் இந்த மாதிரி அமர்ந்து இருக்கும் இந்த அம்பாள் மகாலட்சுமி தாயே கமலே கமலம் போன்ற தாமரை போன்று இருப்பவளே கமலாட்ச வல்லபே தாமரை கண்ணனின் வல்லபே பிரியமானவளே துவம் கருணாபூர தரங்க தைரபாங்கைஹி அபாங்கைஹி உன்னுடைய அழகான கண் பார்வையினால் எப்படிப்பட்ட கண் பார்வையாம் கருணாபூர்ணம் அப்படியே அன்பும் பரிவும் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் பரிவுடன் என்னை பார்க்கும் அந்த பார்வையினை என் மீதிலிருந்து நீக்கிவிடாமல் இரு அம்மா கருணா பூர்ண தரங்க தைர பாங்கை அவலோகய மாம் என்னை பார்த்து கொண்டே இரு அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகுத்திரிமம் தயாயாக கொஞ்ச நேரம் கூட விடாம என்ன அப்படியே கருணையோட பார்த்து கொண்டிரு அம்மா பிரதமம் பாத்திரம் அது குழந்தை சங்கரர் அவருடைய அந்த பிரில்லியன்ட் அந்த இன்னசென்ஸ் அண்ட் கொஞ்சம் பொல்லாத்தனம் தெரியாது ஏனென்றால் அக்ருத்ரிமம் தயாயாகா இப்படிதான் என்ன பார்க்கணும் என்று அம்பாள் கிட்ட சொல்றாரு எப்படி என்றால் அக்ருத்ரிமம் கிருத்ரிமம் என்றால் ஆர்டிபிஷியல் அக்ருத்ரிமம் என்றால் அன் ஆர்டிபிஷியல் டோன்ட் ஸ்டேர் அட் மீ வித் ஆர்டிபிஷியல் லவ் யூ ஹாவ் டு லுக் அட் மீ வித் கருணா ஃபுல் ஆசையினால ஏமேலேயே கவனத்தோட நீ பார்க்கணும் அம்மா அப்படின்னு சொல்றாரு இது குழந்தைகள் எல்லாம் பெரியவர்கள் எடுத்து சொல்ற மாதிரியே இருக்கு ஏனென்றால் நம்ம எல்லாம் வந்து செல்போன் வச்சுட்டு பாத்துட்டே இப்படி இப்படி பாத்துட்டு ரைம்ஸ் சொல்றியா மேக்ஸம் சொல்றியான்னு இப்படி பாத்துட்டே இருந்தா ஒத்துக்கவே ஒத்துக்காது எந்த குழந்தையும் என்ன ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க நம்ம கவனம் வேற எங்கேயாவது செதறினா கூட இல்ல என்ன ஃபுல்லா பாக்கல நீங்க என்ன நல்லா பார்த்தா தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு அழும் அதே மாதிரி இங்க பாலசங்கரர் அக்ருத்ரிமம் தயாயாகா ஆர்டிபிஷியலா என்ன நீ பார்க்க கூடாது சுயமாக இயற்கையாக என்னை மாத்திரம் நினைத்துக் கொண்டு கவனித்துக் கொண்டு கருணையுடன் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ரொம்ப அழகான வரிகள் கடைசி பாடல் ஸ்துவந்தியே ஸ்துதி பிரமு பிரன்வகம் தயீமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்ய பாகினஹ பவந்தி தே புவி புத பாவிதாசயாஹ பெரிய பெரிய லலிதா சஹஸ்ரநாமம் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் லக்ஷ்மி சஹஸ்ரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் இந்த கனகதாரா படித்து முடிப்பதற்கு மனதில் தியானித்தால் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இருக்கிறதே டோட்டலா 21 பாட்டு தான் 20 நிமிஷம் எல்லாம் ஆகவே ஆகாது 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் இந்த 10 பாடல் சொல்லும் பொழுதே மகாலட்சுமி தாயார் கண் முன்னாடி தோன்றி கனக தாரையினை செய்து விட்டார்
அப்ப எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்மால் ரைம்ஸ் கூட சொல்ல முடியாது. அம்பாளுக்கு வந்து சின்ன குழந்தைகள் அந்த இந்திரியங்களில் எந்த கல்மிஷம் எந்த ஒரு தவறான நோக்கமும் இல்லாமல் அவளை மாத்திரம் தியானித்து நல்ல பயனிற்காக செல்வத்தை கேட்கும் பொழுது டக் அப்படின்னு வந்து கொடுத்துடுறாங்க. அதனால நீங்க குழந்தை சங்கரர் இந்த பாடலினை பாடினால் என்ன பயன் என்று சொல்கிறார். ஸ்துவந்தியே, யார் இந்த பாடலை பாடுகிறார்களோ, ஸ்துதி பிரமூர் பிரன்வகம், த்ரைமயீம் திரிபுவன மாதரம் ரமாம். த்ரைமயீம், இந்த மூன்று வேதங்களிற்கு அதிபதியான திரிபுவன மாதரம், மூன்று குணங்கள் சமமாக இருப்பவளான திரிபுவன மாதரம், மூன்று லோகத்திற்கும் தாயாக இருக்கும் ரமா மகாலட்சுமி தாயாரை நினைப்பவர்கள், குண அதிகா குருதர பாகிய பாகினக, குணங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்குமாம். செல்வம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அவர் குணம் என்று சொல்லும் பொழுது மனதிற்கான ஆன்மாவிற்கான இந்திரிய குணங்கள் எல்லாவற்றையும் அடக்கித்தான் சொல்கிறார். குண அதிகம், கொஞ்ச நஞ்ச குணங்கள் இல்ல, அதிகமாக கொட்டுமாம். குணாதிகா குருதர பாகிய பாகினக, பாகிய பாகினக என்றால் ரொம்ப லக்கியான பீப்புள், நல்ல பாக்கியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பாக்கிய பாகின அவர்களை காட்டிலும் குருதரம், குரு என்றால் கனமானது என்று பொருள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை காட்டிலும் உனக்கு பலன் கிட்டும் என்று சொல்கிறார் இந்த குழந்தை சங்கரர். பவந்தித்தே, மேலும் அவர்கள் எல்லாம் பவந்தித்தே ஃபியூச்சர்லயும், புவி புத பாவிதாசையாக, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும், அந்த கடைசி நாள் வரைக்கும், புவி புத எப்ப வரைக்கும் இருக்குமோ அப்ப வரைக்கும் பெரியவர்களால் நல்ல ஞானிகளால் போற்றப்படுபவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது இந்த கனகதாராவினை சொல்லிக்கொண்டு இந்த அஷ்ட திக்குகளில் இருக்கும் யானைகள் எல்லாம் அந்த அம்பாளை அந்த பொற்குடங்களினால் அபிஷேகம் செய்வதனை போல் மனதில் தியானித்துக் கொண்டு நல்ல மனதுடன் நல்ல சிந்தனைகளுடன் இருப்பவர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட பலன்களை பெற முடியும் என்று சொல்கிறார் அந்த பாலசங்கரர். ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ. இறையை தேடுவதுடன் இறையையும் தேடும் ஒரு பயணி. குருவே சரணம்.